சினிமா என்னும் சொர்க்க பூமிக்கு முதல் பாதையை உருவாக்கிய தாமஸ் ஆல்வா எடிசன் முதல் 1989 ஏப்ரல் 13 வரை இந்த திரைப்பாதையை விரிவாக்கிய என் முன்னோடிகள் அனைவரையும் வணங்கிவிட்டு என் பயணத்தை துவங்குகிறேன். வெளியில வராரு. என்னது நெருப்பு கூட இல்லாம எதுக்கு கடை நாசமா போவ? இவனுக்கு கவலை இல்லை, கவலை இல்லை. ஊரை பத்தியும் இவனுக்கு கவலை இல்லை, கவலை இல்லை. சொத்தனுக்கு தேவை எல்லாம் சட்டி அளவு, சட்டி அளவு. இவனுக்கு தேவை எல்லாம் குட்டி அளவு, குட்டி அளவு. தந்தன 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 ஒன்னாவே கோலி அடிச்சு ஒன்னாவே சைட் அடிச்சா இப்ப அவர் மட்டும் என்ன விட்டு போயிட்டார தாங்க முடியுமா? என்னால பாய திறந்து சொல்ல முடியாது. இல்ல முடியாது ராஜாபாதிர. நேத்து கூட வாயால பேசினியா என்கிட்ட? அப்ப ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. இன்னைக்கு போறேன்னு ராஜாபாதிரே. இல்லையா, அது அயோக்கியத்தனமா இருக்கு. அவர் படுத்த படுக்க கடந்து 10 நாள் ஆச்சு, நேத்து கூட பேசணும்னு சொல்றான். இன்னும் பாரு மிஸ்டர் ராஜாபாதர், போன மாசம் கூட என்கிட்ட கை மாத்த 50 ரூபா வாங்கினேயா, கடனாளியா போயிட்டேயா? என்னது, இவங்கிட்ட கடன் வாங்கினாரா?
இன்னும் என்ன சொல்ல போறானோ, யாரு கட்டா? அழியா? சகோதரி, ராஜா பாதர் உனக்கு மட்டும் பாதர் இல்லம்மா, எனக்கு தான் பாதர். நேற்று நைட்டு தாமா எனக்கு அந்த உண்மையே தெரிஞ்சது. ராஜா பாதர் இப்படி ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு போயிட்டேயா, நான் என்ன பண்ணுவேன் பாரு? பெத்த பொண்ணு கூட கொஞ்சமா தான் அழுவுறா, நான் தான் மறைச்சு அழுவுறேன். உனக்கு நான் தான் கொள்ளி வைப்பேன், சத்தியமா சொல்றியா? உனக்கு நான் தான் கொள்ளி வைப்பேன். உன் நெத்தி மேல சத்தியமா சொல்ற ராஜா பாதர், நான் தான் கொள்ளி வைப்பேன். வாய திறந்து சொல்லியாயோ. உன்னை நான் வந்து சுடுகாட்டுல மீட் பண்றேன் ராஜா பாதர். என் முஞ்ச ஏயா பாக்குறேன், அங்க பார் ராஜா பாதர, பார் ராஜா பாதர. வயிற்றுக்கு திருடு தின்னா அதுல என்ன தந்தன 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 தந்தான் இவனுக்கு கவலை இல்லை, ஊற பத்தியும் இவனுக்கு கவலை இல்லை. சொக்கனுக்கு தேவையெல்லாம் சட்டி அளவு, இவனுக்கு தேவையெல்லாம் குட்டி அளவு. தந்தன 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 தந்தான் தானதான. என்ன அங்க விக்கிற உண்டியலா? இல்லையா, மனசாட்சியை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். சம்பாதிக்கிற காசாவது மனசுக்கு பக்கத்திலேயே இருக்கட்டும். என்னதான் குடுக்கற காசுக்கு பாதிக்கு பாதி பேசி தீத்துருவியா? நீ சாப்பிட்டியா? அப்புறம் நானும் இதே மாதிரி பண்ணுவேன். ஐயோ ஐயோ, வேணாயா, அவசரப்படாதயா, நானே வரேன். ஹலோ, யாரு குஞ்சிதா பாதமா? இப்பதான் எனக்கு லைன் கிடைச்சது. அங்கெல்லாம் வேலை எப்படி நடக்குது? எல்லாம் ஓகேவா? நடக்க முடியல, நடக்கவே முடியல. நீங்க
கிள்ளி தாண்ட ஆடுறீங்க. கிள்ளி தாண்ட ஆட தெரியல. வாமா சீதா, எப்போ வந்த? ஏ ஆயா, இந்த ஆள் எப்பவுமே இப்படிதான் கலட்ட பண்ணிட்டு இருப்பாரு. ஐயோ சத்தம் போட்டு பேசாதம்மா, அவன் காதல் விழுந்தா மென்னி அமிக்கிடுவான். நீ உள்ள வா. நினைச்சேன் இப்படி நிஜமாவே வந்து நிக்கிறியே உன்னை பார்த்த உடனே எனக்கு கையும் ஒடல காலும் ஒடல பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாதயா, சொந்தக்கார பொண்ணு மாதிரியா இருக்கு. அந்த பொண்ணு நினைச்சா இந்த சேரியே விலைக்கு வாங்கிதான். நீ உட்காருமா. இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்கள்லாம் பரீட்சை முடிஞ்சு லீவு விட்டா கொடைக்கானல் ஊட்டின்னு சந்தோஷமா சுத்தும். இது என்னடா, இந்த சேரியில வந்து கஷ்டப்பட போறேங்குது. ஆயா, சந்தோஷங்கிறது ஊட்டிலயோ கொடைக்கானல்லயோ இல்ல, அவங்க உங்க மனசுலதான் இருக்கு. அது இல்லம்மா, நோன்புக்காக ஒருவேளை இல்ல ஒரு நாள் பட்டினி கிடக்கலாம். நீ வீம்புக்காக இங்க வந்து ஒரு மாசம் தங்க போறேன்னு சொல்றியே. ஆமா, மாச கணக்கா இங்க தங்கி அப்படி என்னதான் பண்ண போற? அது வந்துங்க இந்த சேரி ஜனங்களை பத்தி நான் ஒரு கதை எழுத போறேன். அத கற்பனையை யோசிச்சு எழுதுறத விட உங்களோட வாழ்ந்து பார்த்து எழுதுனா ரொம்ப யதார்த்தமா இருக்கும்ல. அதனாலதான் இங்க தங்க வந்திருக்கேன். எழுதுறதுதான் எழுதுற, நல்ல குடும்ப கதையா எழுது. இங்க இருக்கிற எல்லா குடும்பத்து கதையும் நான் சொல்றேன். ஆமாண்டி, ஆ உன்னா வந்துருவியா அடுத்து விட்டு கதையை தூக்கிட்டு
முதல்ல எடுத்து காலி பண்ணு. கொஞ்சம் கூட உப்பு சப்பே இல்லம்மா. போய் போஸ்ட்மேன். வணக்கம் அண்ணே. நில்லியா? என்ன ஊருக்குலாம் லெட்டர் கொடுக்குறா நம்ம கிடையாதா? உங்களுக்கு லெட்டர் வந்தால் தானே கொடுக்க முடியும். லெட்டர் வரலையா? நீ போடுறா. நமக்கு தான் லெட்டர் போடுறதுக்கு ஆளே இல்லைன்னு தெரியல உனக்கு. நீ போட வேண்டியது தானே, அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. ஆமாம், என்ன சம்பளம் உனக்கு? 760 ரூபா 50 பைசா. ஒன்று பண்ணு, அந்த 50 பைசால ஒரு கார்டு போடு. அப்படி இல்லைன்னா 760 ரூபா மணி ஆர்டர் பண்ணு. என்ன பண்ணுறேன், எது வசதி உனக்கு? பேசாமல் கார்டே போட்டுறங்க. வாரம் ஒரு தடவை போடணும். போ, சைக்கிளை விட்டு போடா. சைக்கிள் ஏன் சைக்கிளுங்க? ஏய், தொகுதி அவசரமாக வர சொல்லி சொல்லியிருக்காரு. போ, அப்புறம் வாங்கிக்கலாம். இனிமேல் வேற சைக்கிள் தான் வாங்கணும். வீல் சுத்துது. அடிங்க, என்னங்கடி இவன்? எங்கடா இங்க வந்தா? ஏத்து வீட்டுக்கு யாரோ புச்ச வந்துக்கிறாங்கண்ணே. உன் மரியாதைக்கு நீலாம் அவளாண்ட பேச கூடாது. நானே பேசிக்கிறேன். அத்தை நீ போ. சொல்லி வை, பேஜார் ஆயிடுவா. வா, பஞ்சர் ஆகிட வேணாம். நானே பண்ணி நிமிச்சிடுறேன். என்ன நீ வீட்டாண்ட சொல்லிட்டுயா? யாருண்ட விளாட? நீ குடும்பத்தோட காலி பண்ணிட்டுவான். முழிச்சிட்டு இருக்கும் போதே கண்ணை பிடுங்கி கைலாங்கல்ல வச்சிருவான். என்னண்டே திருட்டு இருக்காந்துருமா அவன்? மனுஷனா அவன்? ஆமா, நானும் பாக்குறேன். ஊரே அந்த ஆளை கண்டு பயந்துகிட்டு இருக்கு. நீ மட்டும் எப்படி ஓட்டிட்டு இருக்க? இப்ப கேட்டியே, இது கேள்வி. தண்ணி கஷ்டானா யாரும் கிடைக்கலன்னா என்ன கூப்பிட்டு அடிப்பான். அதே மாதிரி துட்டு கஷ்டம்னாலும் என்னதான் கூப்பிட்டு கொடுப்பான். மாசம் பூரா அடி வாங்கினாலும் ஒரே நாள்ல 200-300 சம்பாதிக்கலாம். அதனாலதான் அவனாண்ட இருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். எஸ் எஸ். ஆனா நீ சொல்ற அளவுக்கு அவ்வளவு மோசம் இல்ல. ரொம்ப டேஞ்சரான ஆளு. 10 பைசா கூட. நீங்க ஒருத்தர் தான் உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறீங்க. பார்சல் கம்பெனி பேரால 7-8 லாரிகளை வச்சுக்கிட்டு கள்ளச்சாராயம் கடத்துறது, கஞ்சா கடத்துறது, கலப்பட சிமெண்ட கடத்துறது, எல்லாத்துக்கும் மேல வெடிமருந்த கடத்துறது. ஆக மொத்தத்துல நீங்க இந்த தொகுதியில இல்ல, இந்த தொகுதியே கெட்டு குட்டிச்சவரா போயிடும். நம்மால் வந்துட்டான். நடைய பாத்தீங்களா? இவன் அதுக்கு மேல என்ன தொகுதி? ஏதோ அவசரம் அவசரமாப்ல இருக்கு. காலை கவனிச்சீங்களா? இத ஏயா பாக்குற? உங்க காலை இல்லைங்க, அவன் காலை. தொகுதி என்ன விட சின்ன பையன் தான். அவர் ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் நான் அடக்கிக்கிட்டு இருக்கல. என்னங்க சொல்றீங்க? குதிரையே சொல்றயா? ஓஹோ, ஆமா. நீ என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீட்டிக்கிட்டு இருக்கற? உன் காலையா? யோ, அந்த அளவுக்கு நான் மரியாதை கொடுக்க வரல, சம்பாரிச்சு கொடுக்க வந்திருக்கேன். என்னையா தொகுதி? இந்த தடவை நீ கடத்த போறது ஒரு எம்எல்ஏ. என்ன முழிக்கிற? ஒரு கட்சியில இருந்த எம்எல்ஏவ இன்னொரு கட்சிக்காரன் கடத்திட்டு போயிட்டான். அவனை நீ கடத்தி இங்க கொண்டாரணும்னு சொல்றார். அதுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும். அட என்னப்பா, நாங்க என்ன பெரிய ஏரோப்ளைனையா கடத்த சொன்னோம்? ஒரு சின்ன எம்எல்ஏ. ஏரோப்ளைனை விட எம்எல்ஏ விலை ஜாஸ்தி, தெரியுமா உனக்கு? ஒண்ணு செய், நீ போய் அந்த எம்எல்ஏவை கடத்து, நான் போய் ஏரோப்ளைனை கடத்துறேன். எனக்கு அது ஈஸி. உன்னா இவனுக்கு கிளம்பிடும். என்னங்க? ஓவையா, சும்மா இருங்க. கணக்கு பணத்தை கொடு, சீக்கிரமா குடியா. சுரண்டிட்டு இருக்க. தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே எம்எல்ஏவை கடத்திடுறே. என்ன பார்த்துட்டு போறான் தொகுதி? எல்லாரும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம் கொடுப்பாங்க. நீங்க என்ன முன்னாலேயே கொடுத்துடுறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பொறுப்பு படைச்சா வேலை முடிஞ்ச மாதிரி அர்த்தம். என்ன தலைவா சொல்லு தொண்டா? 5000 ரூபாய் சோழையா கிடைச்சிருக்கு. மாசம் பூரா மஜாதானா? மாசம் பூராவா மச்சி? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு தாங்காதுமா. இந்த 5000 ரூபாயில ஒரு 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ் பண்ணீங்கன்னு ஒரு பெரிய ஹோட்டலா பார்த்து ஏறியே மரமடையில பாரு, செடி முளைச்சிருக்கு. கண்ணை திறக்கணும் மாமி. என்ன செட்டப்பா, அள்ளி விடு. என்னங்கடா அது போர்டு? ஏன்பா இந்த டேபிள் யாருப்பா? சீக்கிரமா கூப்பிடு. வெல்கம் சார். வெல்கம் சார். ஹேவ் யூ யூஸ்ட் தி டேபிள் சார்?
What do you like to have, sir? Do you want to see the menu, sir? We have South Indian dish, North Indian dish, Chinese, snacks, cool drinks, ice creams, etc., etc., sir. என்ன சார் வேணும்? அப்படி கேளியா, நீ பாட்டில் தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசினா புரிய வேணாமா நமக்கு? உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த ஹோட்டலில் இன்னொன்று ஐட்டம் இருக்குதோ நல்ல வெள்ளையாக உரிச்ச கோழிக்குமா? என்ன சும்மா சார், சும்மாவா? எப்பா இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் யாருப்பா? இந்த ஆள் பார் போகிற ஒரு வெள்ளைக்காட்சியெல்லாம் சைட் அடிச்சு நிற்கிறான். அப்புறம் அந்த இங்கிலீஷ் தாய்களை நம்மளே தப்பாக நினைக்கும். தர வழுக்கிற அளவுக்கு தப்பு பண்ண தம்பி யாரு? இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு இந்த 50 ரூபா இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு துணி ஓகே இந்த இன்னொரு வாட்டி பண்ணு 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 ஓகே. காலையில் ஒருத்தன் சொன்னா 5000 ரூபா இருந்தா மாசம் பூரா மஜா பண்ணலான்னு. ஒரே நாளில் காலி, பீடி மட்டும்தான் மீதி. இந்த 50 பைசாவும் வச்சுக்கோ. இது எதுக்கு சார்? போய் சுத்தமாக ஷேவ் பண்ணு, பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா. அதாவது சாகர வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்ற. ஊமையா இருந்தாலும் அறிவு ரொம்ப ஜாஸ்தி. சரி சரி, நன்றி சொல்றது போதும். முதல்ல கேக் கட் பண்ண. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to Uma. இந்த பள்ளிக்கூடத்துல மொத்தம் 200 அனாத பசங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்போ பிறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்கெல்லாம் இங்கே வந்து சேர்ந்த தேதியை கணக்கில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஓ செலவுலையே பிறந்த நாள் கொண்டாடுறேன், நல்லது கிட்டத்தில் கலந்துக்கிறேன். இதுக்கெல்லாம் என்னம்மா காரணம்? நானும் இவங்களும் ஒரே ஜாதி, அநாத ஜாதி. என்னம்மா சொல்ற? இந்த மாதிரி பெரிய கார், பங்களா, ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே எனக்கு இருக்கு. ஆனா அம்மாவும் அன்பும் தான் அங்க இல்ல. ஏம்மா அப்பா இருக்காரு? அப்பா இருக்காரு, ஆனா அவர் அப்பாவா இல்ல. ஹலோ மை சைல்ட், இத்தனை வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னொரு கல்யாணமா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இன்னைக்கு செத்து போன உங்க அம்மாவோட பிறந்த நாள்மா, அவ ஞாபகார்த்தமா இன்னொரு அம்மாவையே உனக்கு பரிசா கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு தடவை நீங்க கல்யாணம் பண்ணும் போது இதே தானே சொல்றீங்க? எனக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லம்மா. இது வரைக்கும் நான் 3 கல்யாணம் பண்ணிருக்கேன். அதுல உங்க அம்மா மாத்திரம் தான் தெய்வத்துக்கிட்ட போயிருக்கா. மீதி 2 பேரும் யார் கூட போனாங்கன்னு எனக்கே தெரியல. எனக்கு பொண்டாட்டி முக்கியம் இல்லம்மா, ஆனா உனக்கு ஒரு அம்மா முக்கியம். அதுக்காக பணத்தை காட்டி உங்க மக வயசுல இருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இத பாருமா, என் கல்யாண விஷயத்துல நீ தலையிடாது, அதே மாதிரி உன் கல்யாண விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். என்ன கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது. எது 4வது கல்யாணம் கூடவா? நீங்க செய்யற அசிங்கத்தை எல்லாம் கல்யாணம்னு சொல்லி உங்க தலையில நீங்களே அட்சதையை தூக்கி போட்டுக்கிறீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நான் இருக்கிற இடத்துல நிம்மதி இல்லைன்னுதான் நிம்மதி இருக்கிற இடத்த தேடி நான் இங்க வந்தேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பார்த்தா அனாதிங்கதான், ஆனா அவங்களுக்குள்ள உறவுன்னு ஒண்ணு இருக்கு. எனக்குன்னு யார் இருக்காங்க? ஏண்டி ராஜாத்தி அப்படி சொல்ற? நான் இருக்கிறேம்மா,
உன் கஷ்டத்துக்கு பரிகாரம் சொல்ல எனக்கு தெரியல, ஆனா அத பங்கு போட்டுக்க நான் இருக்கேன் கண்ணு. உமா போயிட்டேம்மா. போகும்போது எங்களை எல்லாம் அனாதையாக்கிட்டு போயிட்டியேம்மா. உனக்கு இங்க என்னம்மா குறை? இந்த அம்மாவை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படியம்மா மனசு வந்தது? ஐயோ, தற்கொலை படிக்கிற அளவுக்கு உமாக்கு என்னம்மா கஷ்டம்? சொல்லலையேம்மா, அவதான் வாயில்லா போச்சியாச்சே. கூடிய சீக்கிரம் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாவி மக, திடீர்னு இப்படி ஒரு கல்ல தூக்கி என் தலையில போட்டு போயிட்டாளேம்மா. நீங்க ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போஸ்ட்மார்ட்டத்துல கூறு கூற அறுத்து போட்டுடுவாங்களேம்மா. சாகர வரைக்கும் சந்தோஷமா இருந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் ஏம்மா கஷ்டப்படுத்தணும்? பாத்தி அடிவோம்மா, உன்னை எவ்வளவு ஆசையா செல்லமா வளர்த்துட்டு வந்தேன். உங்க அம்மா நிலைமை என்னாச்சு பாத்தியா? கேக்குறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. உங்களுக்காக தானடி நான் குழந்தையே பெத்துக்காம இருக்கேன். எனக்கு இப்படி ஒரு சோதனையா? அந்த அன்னபூரணி சொல்றது எல்லாமே எனக்கு பொய்யா படுது. நீ அது உண்மையா சொல்லு, என்ன நடந்தது? இல்ல வந்து அந்த பொண்ணு உண்மையிலேயே வந்து செத்து போன ஊம பொண்ண நினைச்சு உண்மைய சொல்லு. இல்ல இந்த கூட்டத்தோட கூட்டமா கூலிக்கு மாரடிக்கிற சாதா நாய வருதா? அவங்க சொல்ற பொய்யே நீயும் திரும்ப சொல்லு. இல்லம்மா, இனிமே மனசு அடகு வச்சு இங்க வயிற்று கழுவுறதுக்கு என்னால முடியாது. இங்க நடக்கிற அக்கிரமத்துக்கெல்லாம் காரணம் அந்த அன்னபூரணிதான். நம்ம வீட்டுல பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா சொந்த பந்தத்துக்கு சொல்லி அனுப்பி சடங்கு நடத்துவோம். ஆனா இங்க இருக்கிற பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பி சாந்தி முகூர்த்தமே நடத்திடுவா இந்த அன்னபூரணி. ஐயா, உமா ஊமையா இருந்ததால அவ ஒருத்தையோட வாழ்க்கை மட்டும்தான் வீணா போச்சு. அதே மாதிரி நாமளும் பேசாம இருந்தா இங்க இருக்கிற அத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையும் வீணா போயிடும். சீதா, ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். அந்த ராட்சச ராத்திரில கூட ஏதாவது யுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ பேசாம பாடு. ஐயா, வா என்னன்னு போய் பார்த்து. ஐயா வேண்டாம்மா, ப்ளீஸ் ஐயா வா. என்ன பொண்ணுமா நீ? இவே ஒளிஞ்சிருக்கீங்க. இருட்டு முண்டை, விளையாட்டா போச்சா உனக்கு? எவ்வளவு தைரியம்டா இப்படி ஒரு காரியம் செஞ்சிருப்ப நீ? தெரியாம செஞ்சிட்டே உன்னை நடுத்துல நிக்க வச்சு கூறு பண்ணு. என்னடி என்னடி அடிக்காதீங்க, பொட்டச்சி என்னடி அவ்வளவு திமிரு? மன்னிச்சிருங்க அண்ணா. என்னடி மணிக்குது? உன்னை எல்லாம் உயிரோட விட கூடாது. இங்க இருக்கற நிலச்ச பையன் நினைச்சா நீ? ஏம்பா, ஒரு பொட்ட புள்ளை எப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிக்கறியே? உனக்கு பாவமா இல்லையா? குழந்தைய தூக்கி சொல்றி பத்தினி, என்ன நடந்ததுன்னு சொல்றி. சொல்லிடுறேன், இந்த குழந்தை தப்பான வழியில பிறந்ததுதான். இன்னும் அஞ்சாறு மாசத்துல எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல இந்த குழந்தை ஒரு பிரச்சனையே இருக்க கூடாதுன்னு தான் யாருக்கும் தெரியாம இந்த குழந்தைய நான் இங்க போட்டுட்டு போலான்னு வந்தேன். அஞ்சாறு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? பத்து மாசமா இந்த குழந்தை எப்படி மறைக்கிறது யோசிச்சிருக்கே? ஒரே ஒரு நிமிஷம் அவன்கிட்ட படுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சியா? என்ன மாதிரி மனுஷனா பிறக்கிற குழந்தை ஏண்டி இப்படி மிருகமா மாத்துறீங்க?
சரி விடுப்பா, அவதான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கட்டாள்ல. உங்களா பொறுக்கி நாயங்களா, 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எவ்வளவு திருட்டுத்தனமா பெத்து அனாதைய குப்பத்தொட்டுல போட்டு போனாலே, அப்ப எங்கடா போனீங்க நீங்களா? பஞ்சாயத்து பண்ண வந்துட்டானுங்க பரவேசி நாயங்க. சொல்லுங்கடா சொல்லுங்க, அன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலையும் வந்து நின்னு அம்மா பசி ஐயா பசி 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 பசின்னு தொண்டை கிழியே கத்துனடா, நாக்கு நனைய ஒருவேளை கஞ்சி ஊத்துறீங்களா? டேய் எனக்கு சோறு போடாட்டி கூட பரவாயில்லடா, நாய விரட்டுற மாதிரி துரத்தி துரத்தி அடிச்சிங்கடா. உங்களாலதான் நான் இப்படி நாசமா போனேன். டேய் இன்னி எண்ணி நிக்கிற, போ அந்த குழந்தைய கொண்டு போய் வேற ஏதாவது ஒரு கோயில் குளத்துல போட்டு போ, நீ நல்லா இருப்ப. சொல்லுங்கடா டேய். தொட்டில் தான் எனக்கு தொட்டில் என்னமோ
பார்த்திரா அப்ப யாரு அம்மா யாரு நானும் பார்க்கல கண்ணீரத்தான் கண்டேன் அம்மா தாய்ப்பால் பார்க்கல நீதான் கட்சியா என்னங்கடா அது நம்ம வீட்டு யார் இப்படி அசிங்கம் பண்ணது அசிங்கம் பண்ணிட்டு அட்ரஸ் வேறியா வாச பெருக்கினதுக்கு 10 பைசா தண்ணி தெளிச்சதுக்கு 10 பைசா கேலப்பொடி சி கோலப்பொடி 45 பைசா கோலம் போட்டதுக்கு 25 பைசா உள்ளூர் வெறி உள்ளூர் வெறியா ஆ உள்ளூர் வரி 5 பைசா ஆக மொத்தம் 95 பைசா சரியான சில்லறை கொடுக்கவும் கடன் அன்பை முறிக்கும் இப்படிக்கு எதிர் ஓட்டு ஜன்னல் அடிங்க என்னடி ஜிம்க்கு பக்கடா காட்டுறிய நீ கடன் அன்பை முறிக்குமா நான் கைய கால முடிச்சிடுவேன் இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல் ஏய் எதிர் வீட்டுல ஜன்னல் மட்டும்தான் இருக்கும் வீடு இருக்காது காலி பண்ணுவேன் நானு கோலம் தான் தாண்டி துட்டு கேப்ப இப்ப பாரு ஏய் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இனிமே இந்த தெருவுல எவ்வளவு கோலம் ஏய் சொல்றாங்கல்ல நீ புள்ளி வச்சா நான் கோலம் போட்டுவேன் போடி உள்ள இனிமே இந்த தெருவுல எவ்வளவு கோலம் போடக்கூடாது யாரும் பால் கற கூடாது அப்பாலே குழாடியில உட்காந்து சாமான் தேய கூடாது சொல்லிட்டேன்பா எவ்வளவு இது 10 ரூபாய் 10 ரூபாயா இந்த துடுக்கெல்லாம் வராதா வராது வராதா என்னங்கடா அது இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு இது மொத்தமா எவ்வளவு 100 ரூபாய் 100 ரூபாயா கொஞ்ச நேரம் இது அள்ளின்னு வரேன் நீ குனிஞ்சா மட்டும் நான் துட்டு கொடுக்கணும் நான் குனிஞ்சா நீ துட்டு கொடுக்கூடாதா குடுறா சார் நீங்க எங்க சார் என்கிட்ட துட்டு கொடுத்தீங்க அச்சிருவா உன்ன நேத்து நீ கொஞ்சமா குனிஞ்சதுக்கா 100 ரூபாய் கொடுக்கல சார் 100 ரூபாய் எங்க சார் கொடுத்தீங்க 50 ரூபாய் தானே சார் கொடுத்தீங்க 50 ரூபாய் கொடுத்தேன் அப்ப 50 ரூபாய் கொடு சார் அது வந்து அச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன் குடுறா என்ன தண்ணி அடிச்சிருந்தா தெரியாது நினைச்சு அமுக்கினீங்களா நேத்து சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல இப்ப பண்ணது நல்லா இல்லையா இப்ப பாரு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு அப்ப துட்டு கொடு சார் நான் புள்ள குட்டிக்காரன் உன்னை எவன்டா பெத்துக்க சொன்னா இப்ப நீ குடுக்கல மூஞ்சி மேல எல்லாம் பேத்துருவேன் குடு குடு சீக்கிரம் வாங்கின சம்பளம் கூட தீர்ந்து போச்சு சார் இனிமே உங்க காலை பிடிச்சு கேக்குற சார் என்ன விட்டுருங்க சார் பிடிச்சு கேளு சார் சொல்லு சத்தியமா இனிமே யாருடைய காசு கேட்க மாட்டேன் சார் பிளீஸ் வந்து விட்டுருங்க சார் கேட்க மாட்டேன்ல இதோட ஒண்ணு விட்டுறேன் ஆனா இதை வித்து நான் ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கிறேன் சார் 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 வாட்ச்மேனுக்கு பிரசவம் சார் என்னையா சொல்றேன் அது வாட்ச்மேன் பொண்டாட்டிக்கு பிரசவம் சார் அவசரத்துல தொப்பி கூட மாட்டிக்காம போயிட்டார் சார் இப்ப என்ன பண்ணனும் இல்ல கொஞ்சம் ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டுருங்க சார் நாங்க அர்ஜென்ட் ஆபீஸ் போயிட்டு இருக்கோம் இது கூட ரொம்ப அர்ஜென்டான பிரசவம் தான் சார் பார்த்தா பாவமா இருக்கு பிளீஸ் சார் சொல்லு உடனே இறங்குங்க சார் நீங்க அந்த சீட்ல உட்காந்துங்க எனக்கே சொல்றீங்க பரவாயில்ல சார் கம்பி பிடிச்சு உட்காந்துங்க ராய் ராய் குடு வண்டி மெதுவா ஓட்டு புதிய வானம் சொல்லியா புதிய பூமி சொல்லியா பூமின் மேல கை கட்டுற முண்டா கீழே கை கட்டியா புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை கிழிகிறது நான் வருகையில் என்னை வரவேற்று வண்ண பூமழை பொழி அண்ணே அது சோறு கொண்டு தெரிஞ்சு சொல்லவே இல்லை வண்டி அப்படி ஓரமா நிறுத்து சாப்பிட்டு போல நிறுத்தியா வண்டிய பிரேக் போடாம நிறுத்து வண்டி ஆட்டாத ஆட்டாத உன் கண்ணாடி உன்ன விட எனக்கு நல்லா இருக்கியா அட பாவி என்னங்க ஏயா ரசமா இது ஆமா கழுத மூத்திர மாதிரி இருக்கு பாத்தியா உனக்கே நாத்தம் தாங்கல பாத்தியா நீங்க வண்டியில ஏறி 4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு ஆமா சார் ஹலோ யோ எதுக்கே போன் பண்ற சார் நான் வழக்கமா 10 மணிக்கு எல்லாம் ஆபீஸ் போயிடுறேன் சார் போக வேண்டியதானயா இப்ப லஞ்ச் கூட முடிஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குங்க சார்
சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சு நான் நேரம் வீட்டுக்கு போலன்னு என் பொண்டாட்டி என்ன திட்டுவா சார். ஏயா, டெய்லி டெய்லி உன் வீட்டுக்கு நீ தானே போற, ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு நான் போறேனே. அட சமாதானம் சொல்றதுக்கியா? உங்க வீட்டுல கருவாடெல்லாம் வைக்கிறது இல்லையா? ஐயோ ராமா ராமா. ராமா யாரு? சமயக்காரரா? என்ன அண்ணாத்த, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க உட்காந்து எதையோ சட்டியில வச்சு தின்னுகிட்டு இருக்க. வேணா நீ வந்து சாப்பிடியா, கண்ணு வச்சுற போல இருக்கு. நீ எம்எல்ஏவை கடத்திட்டு வரேன்னு பணம் வாங்கிட்டு போனியே, நாளைக்கு அவனுக்கு வேணும். நாளைக்கு என்ன தொகுதி? இன்னைக்கே பிடிச்சிட்டு வந்துடுறேன். இப்ப அந்த எம்எல்ஏ எங்க இருக்கான்? இதெல்லாம் ரோட்ல பேச வேண்டிய விஷயம் இல்ல, வண்டியில ஏறு, விவரமா சொல்றேன். தொகுதி, அந்த வண்டியை விட இந்த வண்டி ரொம்ப காத்தோட்டமா இருக்கு. ரெண்டு இடிச்ச வயனுக்கு வேற கிடைச்சிருக்காங்க. அட, உங்க பேர் தெரியலையா? அதனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க கிளம்புங்க தொகுதி. ஏ மொட்டை, எங்கயா போறீங்க? அவசரமா செங்கல்பட்டு போறோம். அவசரமா செங்கல்பட்டு போறேன்னு ஏன் நின்னு பேசுறீங்க? கிளம்புங்கயா. டிரைவர், வண்டியை கிளப்பு. ஹலோ, இந்த வண்டியை ஃபாலோ பண்ணி நம்ம அவசரமா செங்கல்பட்டு போறோம். எங்களுக்கு ஆபீஸ் இருக்குங்க. இழுத்து மூடுங்க ஆபீஸ. பாம்பு முட்டையை குடிச்சிருச்சு, ஆனா சைஸ் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்குன்னு வருத்தப்பட்டுச்சு. அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் பெருசா. அண்ணே, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஏண்டா டேய், சும்மா அங்காட்டி லெட்டர் போடுறான்னு சொன்னா நிஜமாலுமே நீங்க போற லெட்டரை படிக்கிற அளவுக்கு நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம கோயில படுத்துருக்கோம் நினைச்சியா? சத்தியமா நான் போடலண்ணே, உங்க சொந்தக்காரங்க யாரோ போட்டிருக்காங்க போல இருக்கு. சொந்தக்காரங்களா? என்னங்கடா அது? நம்ம ரொம்ப நாள் ஜெயில இருந்ததுக்காக நம்ம தியாகி பட்டம் கொடுக்குறாங்களோ என்னவோ. காட்டு, குடிச்சதில்ல, இடத்த காலி பண்ணு. சரி. ஏய் ஏண்டா உரைச்சி உரைச்சி பாக்குற எருமாடு மாதிரி, பெருசா பட்சி கிழிக்கிற மாதிரி. இந்தா கீஷ் படி. கீஷாச்சி, எப்படி பிடிக்கிறது? என்னப்பா இத கொஞ்சம் பச்சை சொல்ல? என்னடா இது? யாரோ காடு போட்டுக்கிறாங்க. இது காடு இல்லடா, கவரு. இந்தாமா கண்ணு, எப்படி கீரை? சிறுக்கீரியா முறைக்கீரியா? நீ முறைக்கீரைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை ரசிக்கிறேன், அதாவது லவ் பண்றேன். நெஞ்சில தைரியம் இருந்தா நீ என்ன லவ் பண்ணு. உன்கிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் நான் டெய்லி டெய்லி லெட்டர் எழுதிக்கினே இருப்பேன். இன்னா பேஜாரக்கீதா? இப்படிக்கு 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 எதிர் விட்டு ஜன்னல். ஓய் இன்னாடி, என்ன நம்மளாண்டே பிலிம் காட்டுறியா நீ? துவைச்சு தொங்க விட்டுருவேன் ஜாக்கிரத. ஓய், இன்னொரு வாட்டி அவளாண்டது லெட்டர் வந்தது, நான் லெட்டருக்கு பதிலா பொண்ணதான் கிழிப்பேன். இன்னாடி அங்க நின்னு தலைக்கு நிக்கிற நீ பொண்ண. ஆத்தா ஞானகுமாரி நடன சிங்காரி. போதும், மேல தூக்கு. சரியா தெரியல, மேல தூக்கு. ஞானகுமாரி ஒப்பாரி வச்சது போதும், ஒழுங்கா கதையை சொல்லு. சரி சரி, அமைதி அமைதி. மந்திரி, மாதமும் மாறி மழை பெய்கிறத கிழிகிறது. மழை பெய்தான்னு கூட தெரியாம நீ என்ன மணியாடிட்டு இருந்தியா, இல்ல முடி வெட்டிட்டு இருந்தியா? மந்திரி இந்திரி, நாட்டில் குறையதும் இல்லையே. வேற ஒண்ணும் குறை இல்லப்பா, சாராயம் மட்டும் தான் சரியா கிடைக்க மாட்டேங்குது, அதுக்குதான் செட்டப் பண்றியா? மன்னா, மாதவி கண்ணகி வாசல்ல வந்து தலைவர் உலமா காத்துக்கிட்டு இருக்கா, உள்ள வர சொல்லட்டுமா? கண்ணகி வெளியில நிக்கிறாளா? பொட்டச்சு வெளியில நிக்க வச்சுட்டு ஆம்பளை பசங்க நீங்க என்னடா கூத்தடிக்கிறீங்க? கூப்பிட அவள, மாமா கூப்பிட்டேன்னு கூப்பிடு. கண்ணகி கண்ணகி மன்னா கண்ணகி, அப்படியே திரும்பி கொஞ்சம் மாமா வைப்பாரு. ஆ குயிலே, நீதான் கண்ணகியா? அப்ப மாமன் தான் ஹரிச்சந்திர. வண்டி இறக்கு, இறங்கடா. மேடையில கண்ணகிய தவிர வரவனா இருந்தீங்க? ஒத்துரா தலை அச்சக்கு. நான் குயிலு, நாடகத்துல நடிக்கிறியா நீ? எல்லாம் ஊத்தி முடியாச்சு, இறங்கடா கிட. நீ இறங்கல உண்டு இல்ல, நாயிடுவேன். அட பாசிங்கடா. என்னங்கடா சாவு கடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க? நம்மால கூப்பிடு. நாங்க ரெடி. சரி அடி. Thank you.
கண்ணடிச்சா கல்லெடுப்பேன் செவப்பு மூஞ்சிக்காரி பாரடி மாமே ஆரடி கல்லெடுத்தா கண்ணடிப்பேன் கருப்பு மூஞ்சிக்காரா பாரையா அழகு பேரையா காசு கேத்த குட்டிதான் நீ கல்லு கேத்த புட்டிதான் தொட்டு பாரு கெட்டிதான் இது துட்டு கேத்த ரொட்டிதான் சோக்குதா ஷேக்கு டான்ஸ்தான் சோக்குதா ஷேக்கு டான்ஸ்தான் கண்ணடிச்சா கல்லெடுப்பேன் செவப்பு மூஞ்சிக்காரி பாரடி மாமே ஆரடி கல்லெடுத்தா கண்ணடிப்பேன் கருப்பு மூஞ்சிக்காரா பாரையா அழகு தேரையா பத்து விரல் பட்டதுக்கு நீ தங்குளிப்பேன் உன்ன கட்டிக்கிட்டா பாவத்தை நான் எங்க தொலப்பேன் கொஞ்சம் காதலிக்காது கோயில் காண சிக்காது கண்ணடிச்சா கல்லெடுத்த செவப்பு மூஞ்சிக்காரி பாரடி மாமே ஆரடி கல்லெடுத்தா கண்ணடிப்பேன் கருப்பு மூஞ்சிக்காரா பாரையா அழகு தேரையா கட்டிலிட்டு வச்சதெல்லாம் காமனு கல்லு நீ கட்டி வச்ச கட்டு சோறு மாமனு கல்லு அட்டகிட்ட ஒட்டிக்கிட்ட சங்கதி எல்லோ உன்ன வெட்டிக்கிட்டு எட்டி நின்னா நிம்மதி எல்லோ கண்ணடிச்சா கல்லெடுப்பேன் செவப்பு மூஞ்சிக்காரி பரடி மாமே ஆரடி கல்லெடுத்தா கண்ணடிப்பேன் கருப்பு மூஞ்சிக்காரா பாரையா அழகு தேரையா அடகாசு கேத்த குட்டிதான் நீ கல்லு கேத்த புட்டிதான் தொட்டு பாரு கெட்டிதான் இது துட்டு கேத்த ரொட்டிதான் சோக்குதா ஷேக்கு டான்ஸ்தா சோக்குதா ஷேக்கு டான்ஸ்தா கண்ணடிச்சா கல்லெடுப்பேன் செவப்பு மூஞ்சிக்காரி ஆரடி மாமே ஆரடி கல்லெடுத்தா கண்ணடிப்பேன் கருப்பு மூஞ்சிக்காரா பாரையா அழகு தேரையா என்ன மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பின்ன என்னடா தெருமுனையில ஒரு டீ கடை எதிரில ரெண்டு பெஞ்சு அதுல நாலு பேர் இப்படி வெட்டித்தனமா பேசி பேசிதான் இந்த நாடே குட்டிச்சோரா போய்கிட்டு இனிமேலும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது என்ன பண்ண போறீங்களா உடனடியா ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன் ஏப்பா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஓட்டு போடுறது யாரு ரெண்டு பேரையாவது விட்டு வைங்கப்பா யார் இந்த பிற்போக்கு வியாதி மனுஷன் தாப்பா நம்பவே முடியல புதுசா ஒரு புரட்சியை வெடிக்க விட மாட்டீங்க போல இருக்குதே வெடிக்கிறதுக்கு முன்னாலேயே போட்டு அமிக்கிடுவீங்களே யோ 100 ரூபீஸ்க்கு சேஞ்ச் வச்சிருக்கியா எங்கிட்ட இருக்கிறத 50 பைசா சில்லறதான் சில்லற காசை வச்சுக்கிட்டே இவ்வளவு சில்மிஷமா பேசுறியே எங்களை மாதிரி நோட்டு வச்சிருந்தா இந்த நாட்டை போட்டு ஒரு ஆட்டு ஆட்டிருப்ப போல இருக்குதே நீ ஏன் ஆட்டுற பின் என்ன சார் தெருமுனையில ஒரு டீ கடை எதிரில ரெண்டு பெஞ்சு அதுல நாலு பேரு இப்படி வெட்டித்தனமா பேசி பேசிதான் இந்த நாட்டையே குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க சார் இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே இப்ப அதுக்கு நாங்க என்னையா பண்ணணும் சார் நாங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் சார் அதுக்கு பொருளுதவி வேணும் சார் பொருளுதவி நீங்க ஒண்ணு செய்யுங்க அதோ படுத்திருக்கிறாரு குப்பத்து ராசா அவர்கிட்ட போய்
நான் தான் உங்க அப்பன்னு அழுத்தம் திருத்தமா மூணு தடவை சொல்லுங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பாரு. மூணு தடவை என்ன சார், பணம் கொடுப்பாருனா முன்னூறு பக்கம் வசனமே பேசிடுறேன். விதி ஏமா அப்படி சொல்லி அனுப்புறீங்க. அப்பன் யாருன்னு தெரிஞ்சா வெட்டலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறான் அவன். அவங்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு இவன் சொல்ல போறான். ஒரு கொத்து பரோட்டா போடப்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. உன்னை பத்து மாசம் சுமந்து பெத்தாலே உங்க அம்மா, அவளோட புருஷன்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. நான் பெத்த ராசா, வாய் நிறைய பேசுப்பா. நான் பெத்த ராசாவே பேசுடா. உன்ன தட நிறைய பணம் தருவேன். அந்த டீக்கெட்ல ரெண்டு பேரும் சொன்னானுங்க. சீக்கிரம் வா அண்ணா. இதுக்குடா அவ்வளவு அவசரமா வர சொல்றேன். அட வந்து பாரு. என்னடா அது, நம்ம ஊரு தானே. இத்தனை வருஷம் கார்த்திகைக்கு எல்லா ஊட்லயும் வள தெரியும். வா, ஊடு மட்டும் விரிச்சோன்னு சுடுகாடு மாதிரி இருக்கும். இப்ப பாரு, சும்மா ஜகஜோதியா வள தெரியுது. கோயில் மாதிரி அரோகரா அரோகரா அரோகரா. எல்லா ஊட்ல வள தெரிஞ்சாலும் என் ஊடு மட்டும் துண்டா தெரியும்டா. எவனை கேட்டாலும் சொல்லுவான் இதான் நம்ம ஊடுன்னு. ஆனா இன்னைக்கு என் வீட்லயும் வளக்க வளக்கா ஏத்தி வச்சு பஜனை பண்ண மாதிரி ஆகிட்டாங்களே. சரி விடு, யாருன்னு பாக்கலாம். வர வர இந்த ஏரியால நம்மளை பத்தி ஒரு பயமே இல்லாம போச்ச. நான் கொஞ்சம் ஸ்டடியா இருக்க காண்டி இதான் நம்ம உடுன்னு கரெக்டா தெரியுது. இதே நான் கொஞ்சம் ஓவரா தண்ணி அடிச்சுதான் வச்சுக்கோ. அடுத்த வீட்டுக்குள்ள போய் பூந்து படுத்திருந்தா அமகலமா இருக்காது. எந்த கஸ்மால் எப்படி அகல் விளக்கு 8 ரூபாய், எண்ணெய் 15 ரூபாய், திரி 1 ரூபாய் 60 பைசா, பழைய பாக்கி 95 பைசா, ஆக மொத்தம் 25 ரூபாய் 55 பைசா, கார்த்திகை தீப தள்ளுபடி 55 காசு, ஆக மொத்தம் 25 ரூபாய் கொடுக்கவும். இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். சொல்லி அவளாண்ட, இல்லாட்டி உன்னைய சேர்த்து பாயா பண்ணுவேன். வாட்ட சாட்டமா இருந்தா வளைச்சு போட்டுருவாள். ராஜாத்தி, அவன் கையில கரையாம் புத்து வைக்க நான் அன்னைக்கே தரத்தலையே அடிச்சுக்கிட்டேனேம்மா. இந்த இடம் உனக்கு தரிப்பட்டு வராதுன்னு அந்த பாவி போய் என்னென்னமா சொல்லிட்டு போறானே. மறைஞ்சு பார்த்தே, ஒளிஞ்சு பார்த்தே, லெட்டர் போட்டேன்னு இவங்கிட்ட போய் ஏமா அப்படி எல்லாம் நடந்துக்கிற. இல்ல ஐயா, என் கதையோட ஹீரோவே அந்த ஆள்தான்.
இப்படி அன்புனா என்னன்னு தெரியாத ஆள்கிட்ட ஒரு பொண்ணு ஆசை அப்படி எல்லாம் நடந்துகிட்டா அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டா இப்படி எல்லாம் செஞ்ச தலை அரிக்குதுன்னு கொள்ளி கட்டி எடுத்து சொரிஞ்சுக்கிட்ட மாதிரி உனக்கு எதுக்குமா இந்த வீண் வம்பெல்லாம் சரியாயா நான் செஞ்சது தப்புதான் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் போதுமா ஆமா தண்ணில ஒரு எனக்கு ஒரு நாள் தான் வருது நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அது இல்லம்மா நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்ததும் மெதுவா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்ன தெரியல நான் தான் ஐயா வேலாயுதான் வேலாயுதமா எங்க எப்படி இந்த தண்ணி வண்டியில தான் வேலை செய்யறேன் ஏன் பியூன் வேலை என்னாச்சு அது இருக்கட்டும் இந்த சீதா உன் வீட்லயே இருக்கு அது ஏன்பா கேக்குற ராணி மாதிரி வசதியா இருந்த பொண்ணு இந்த சேரியில வந்து கஷ்டப்படுறேங்கிற ஏமான்னு கேட்டா எனக்கு வீட்டுல நிம்மதி இல்ல அதனால இங்க வந்து கதை எழுதுறேன் அதை எழுதுறேங்கிற அவன் மனசுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்கான்னு மட்டும் புரியுது அது என்னன்னு தான் எனக்கு தெரியல எனக்கு தெரியும் ஆயா கல்யாண பொண்ணு யாருன்னு தெரியுதா தெரியும் அனாதை இல்ல அன்னபூர்ணா தெரியாத மந்திரி கூட இருக்க மாட்டான் அப்படி செல்வாக்கோட இருந்த என்ன கம்பி என்ன வச்சாலே அந்த சீதா தான் எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் ஓகோன்னு இருந்த உன்னை இப்படி ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு அவன் மட்டும் சந்தோஷமா வாழ போறான் வாழவா போறா நாளை காலையில அவளுக்கு நடக்க போறது சுபமுகூர்த்தம் இல்ல சாந்தி முகூர்த்தம் புரியலையே உனக்கு சொன்னா புரியாது சொல்றது செய் தரையாவே பேசிட்டு இருக்க தண்ணி அடிச்சிருக்கியா வண்டியை தூக்கு இது ஓகே துட்டு இது என்ன சிட்டு விடிஞ்சா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் அந்த கல்யாணத்தை கெடுக்கணுமா இந்த பொண்ணையே கெடுக்கணும் ஒன்றரை லிட்டர் சாராயத்தை ஒண்டி ஆச்ச மாதிரி குப்புன்னு சமைக்க கேறிச்சே நமக்கு அவன் கையில துட்டை கொடுத்து கைய விட்டு காலை விட்டுனா சொல்லுவானுங்க நீதான் எனக்கு உருப்பியான வேலை கொடுத்துருக்க கரும்பியும் கொடுத்து கடிக துட்டியும் கொடுத்தா எங்க உன் காலை காட்டு அதான் இது ஓ இங்க வச்சிருக்கியா இப்போதைக்கு தொட்டு கும்பிட்டுக்கிறம்மா பின்னாடி என்ன செய்ய போற உனக்கு கோயிலே காட்டுறாமா கோயில என்னையே இப்படி பண்ண
வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிட்டீங்க? அப்படி நான் உங்களுக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? சபார், நமக்கு இந்த பாவ புண்ணியத்தை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. 500 ரூபாய் கொடுத்து உன கெடுக்க சொன்னாங்க, கெடுத்துட்டேன். என்னன்றது? பணம் கொடுத்து கெடுக்க சொன்னாங்களா? யார் சொன்னது? யார் சொன்னதா? நல்ல கதையாகுதே. வேலை கொடுத்தவனுக்கே வேட்டு வைக்க சொல்றிய. வேட்டு கூட வைப்பேன், ஆனா வெளியில சொல்ல மாட்டேன். துட்டு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வேன், அதான் நம்ம கேரக்டர். புரியுதா? என்ன வேணாலும் செய்வியா? இதே காரியத்தை அக்க தங்கச்சி இடத்துல செய்வியா? இந்த டைலாக் எல்லாம் நம்மளாண்ட விடாதுமா. என்ன, நம்ம கூட பிறந்த பொம்பளையே கிடையாது, தெரியுமா உனக்கு? உன்னை பெத்தவளும் ஒரு பொம்பளை தானே? பெத்தவளை பத்தி பேசுன பேஜாராயிடுவ நீ. எவங்கிட்டயோ திருட்டுத்தனமா படுத்து பெத்து என்ன அனாதாக்கிட்டு போனாலே, அந்த திருட்டு முண்டை மட்டும் என் கையில கிடைச்சா கைமா ஆக்கிடுவேன், கைமா. ஒழுங்கா பிறந்தா நான் எதுக்கிட்டு இப்படி துட்டுக்கு மாறடிக்க போறேன்? யாரும் 500 ரூபாய் கொடுத்தாங்க, நீ என்ன இப்படி பண்ணிட்டிய? நான் 1000 ரூபாய் கொடுத்துருந்தா என்ன விட்டுருப்பியா? மிஸ் பண்ணிட்டிய. முதலே உனக்கு இந்த புத்தி எங்க போச்சு? அதான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. இதே கண்டி நீ 1000 ரூபாய் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கா, அதுல வெறும் 25 ரூபாய் செலவு பண்ணி இதை விட மஜாவா இருந்திருப்பேன். நமக்கு என்ன இதுவா முக்கியம்? நமக்கு வேண்டியதெல்லாம் மால், துட்டு, டப்பு, பைசா, மொத்தத்துல பணம். எல்லாரும் ஓடியாந்து இந்த அசிங்கத்தை பாருங்க. கல்யாணம் அலங்கூலமா இருக்கா? எவனோ ஒரு பொறுக்கி பைய அவகிட்ட பேசிட்டு இருக்கான். உன் மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? ஈரமா? இருந்த ஈரம் எல்லாம் அழுது அழுது வத்தி போச்சு. நான் அழுதப்ப யாருக்குமே கவலை இல்லை, இப்ப யார் அழுதாலும் எனக்கும் கவலை இல்லை. மனசு மறந்து போச்சு. இப்ப இருக்கிறது வவுறு ஒண்ணுதான். சம்மந்தி வீட்டுக்காரன் கதவு தட்டுறான், பாத்தா மா வந்து கேட்டாங்கன்னா ட்ரெஸ் மட்டும் தான் கலைஞ்சிருக்கு, கற்பு அப்படியேதான் இருக்குன்னு சொல்லி கமக்கமா கல்யாணம் பண்ணிக்கோ. உன்ன மாதிரி பொண்ணுக்கு அது ரொம்ப சாதாரணமான விஷயமாச்சு. வாடா வா, நீயும் உன் பங்குக்கு 2 வார்த்தையை சொல்லி காரி துப்பிட்டு வா. உனக்கும் இப்ப நடந்து போன தவறுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? வந்தவன் யாருன்னாவது உனக்கு தெரியுமா? ஓகே, சீக்கிரமா தலைமொழிக்கிட்டு வா, முகூர்த்த நேரம் முடிய போகுது. நான் தாலி கட்ட தயாரா இருக்கேன். வெரி குட். மாப்பிள்ளன்னா நீதான் மாப்பிள்ள. என்னடா அறிவுகிட்ட நம்ம பேசுற? புரட்சி செய்றீங்களா? புரட்சி கெட்டு போன பொண்ணுக்கு தாலி கிட்ட இருந்துகிட்டு. ஏண்டா டேய், இதுக்காக நாங்க உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சோம். அதானே இப்ப மரியாதையா என் கூட வரல? நீ எனக்கு மகனே இல்லைன்னு சொல்லிட்டு போடுவோம். இப்ப நான் உங்களுக்கு மகனா இருக்கிறத விட இங்க ஒரு மனுஷனா இருக்கிறதா முக்கியம்ப்பா. எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டா அதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட அந்த காயத்துக்கு மருந்து போட பார்க்கணும். அதான் ஒரு டாக்டரோட கடமை. நானும் இப்ப அதான் செய்ய போறேன். நீ எழுந்துருமா. உங்களை ஒரு நல்ல மனுஷனா மட்டும் இல்ல, தெய்வமாவே மதிக்கிறேன். இப்படிப்பட்ட உங்களுக்கு மனைவி ஆகிற தகுதிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இழந்துட்டேன். இந்த குற்ற உணர்ச்சியோட நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் மனசாட்சியே என்னையும் உங்க சந்தோஷத்தையும் இப்ப உனக்கு இருக்கிற மனநிலையில நீ எடுத்த முடிவு தப்புன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கூட எது சரின்னு தெரியல, ஆனா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது மட்டும் தப்புன்னு தெரியுது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையே பாலடிச்சு நீ செஞ்சிருக்கிற பாவத்துக்கு நானே தண்டனை அனுபவிச்சேன். பாவம் செய்யறவங்களுக்கு எல்லாம் உடந்தையா இருக்கிறதே பாவங்கிறது எனக்கு இந்த தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒரு சின்ன தகராறுல அந்த அன்னபூரணி என் மூஞ்சில ஆசிட்டு தூக்கி ஊத்திட்டா. இனிமேலாவது மனுஷனா இருப்போம்னு தான் அங்கிருந்து நான் வந்துட்டேன். நீ தெரிஞ்சிட்டா மட்டும் அந்த பொண்ணோட வாழ்க்கை திரும்பியா வரப்போகுது. பாவம் செஞ்சவனே பிரார்த்தனை செஞ்சா நிச்சயம் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு நான் சாகுற வரைக்கும் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன்.
என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். நீ எழுதுற கதை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா உனக்குள்ள இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு எனக்கு இப்பதாமா தெரிஞ்சது. என்னயா திடீர்னு சம்பந்தம் இல்லாம பேசுற? உனக்கும் அந்த எதிர்விட்டு ரவுடி பயலுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டாமா பேசுறேன்? யாரையா சொன்னாங்க? யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்லை, ஆனா நீ எடுத்த முடிவு தப்பும்மா. எந்த பொண்ணுக்குமே நடக்க கூடாத கொடுமை உன் கல்யாணத்துல நடந்திருக்கு. அதையும் மீறி அந்த மாப்பிள்ள உன்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னப்போ வேண்டான்னு சொல்லி உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கையை நீயே பாழாக்கிட்டியம்மா. இல்ல ஐயா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு கெட்டு போனவங்கிற பேரோட பொண்டாட்டியா வாழ்றதை விட ஏன் எனக்கு எடுத்தவனுக்கே ஒரு நல்ல பொண்டாட்டியா வாழக்கூடாதுன்னுதான் இங்க வந்த. நீ சொல்றத பார்த்தா கெடுக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களுமே தன்னை கெடுத்தவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனோட வாழணுங்கிறதுதான் சரிங்கிறியா? இதுதான் சரின்னு நான் சொல்லல ஐயா, ஆனா அந்த அதிர்ச்சிக்கு அப்புறம் எந்த ஒரு சராசரி பொண்ணா இருந்தாலும் தற்கொலை பண்ணிட்டு செத்துருப்பா. கொஞ்சம் புத்திசாலி பொண்ணா இருந்தா அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பா. நான் தற்கொலை பண்ணிக்கிறதுனாலயோ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுனாலயோ எனக்கு ஏற்பட்ட அவமானம் போயிடுவா போகுது. அதுக்காக உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒரு பொறுக்கி கூட வாழ போறேன்னு சொல்றியம்மா, உன் குடும்ப கௌரவம் என்ன ஆகும்? கல்யாண வயசுல மக இருக்கும்போது மக வயசுல இருக்கிற ஒரு பொண்ண நானா தரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு எங்க அப்பா. என் கல்யாணம் நின்னு போனதை பத்தி கூட கவலைப்படாம புது பொண்டாட்டிய கூட்டிட்டு ஹனிமூனுக்கு போயிருக்காரு. அந்த பொறுப்பில்லாத அப்பாவோட வாழ்றதை விட நீ சொன்ன இந்த பொறுக்கியோட வாழ்றது எவ்வளவோ மேல். எல்லாம் சரிதாம்மா, ஆனா எந்த நம்பிக்கையில அவனை திருத்திட முடியும், மனுஷனை மாத்திட முடியும்னு நினைக்கிற? உன் கழுத்துல வெறும் மஞ்சக்கயிறு மட்டும் கட்டிட்டு மறுநாள் காலையில உன் உடம்புல இருந்த எல்லா நகையும் திருடிட்டு போன புருஷன் இப்போ உயிரோடு இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா இன்னும் அவன் கட்டின தாலியை சுமந்துகிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அவன் திரும்பி வருவான், திருந்தி வருவான்னு நீ எந்த நம்பிக்கையில காத்துட்டு இருக்கியோ அதே நம்பிக்கையில தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஐயா, உன் மனசை புண்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி சொல்லல ஐயா. ஒரு பொண்ணோட மனசு உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு தான் அப்படி சொன்ன. உலகம் பிறந்ததும் எனக்காக, இங்கே பொங்கல் வைப்பதும் எனக்காக. இன்னாங்கடி தட்டுல வச்சு மூடி மூடி ஊட்டு ஊட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க, நம்ம கிடையாதா? சீப்போ சீப்போவா? பசிக்குதுன்னு கேக்குறேன் சீப்போங்கிற குதிரவாலு, நீ தனியாவா கவனிச்சுக்கிற? இன்னைக்கு கடை வரை இல்ல, வயிற்றுக்கு டீயும் பீடியும் மட்டும்தானா? கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமா. இது என் கையால சமைச்சது, நீ ஒவ்வொரு ரொம்ப சாப்பிட்டீனா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். பின் குறிப்பே இதுக்கு நீ துட்டு கொடுக்க வேணாம். என்ன பின்னான்றா, சாப்பாட்டுக்கு எல்லாம் துட்டு கொடுக்க வேணாங்கறா, அவ்வளவுதானே? சரி விடு, நீ போய் உன் வீட்டுல துண்ணு, நான் இது துடுக்குறேன். காக்கா இருக்கே காக்கா, அட கருப்பா இருக்கும் என்ன, அதுக்கு தம்மா தூண்டு சோறு கச்சா கூட ஊர்ல இருக்கிற எல்லா காக்காவையும் கூட்டினு வந்து அதுக்கெல்லாம் ஊட்டிட்டு
அப்பா லிகாது துண்ணுமா. ஐயா நான் உன்ன சொல்லனே, காக்காவ சொன்னேன். இந்த கழுதை இருக்குல்ல கழுதை. ஆமா. அட மூக்கெல்லாம் வெள்ளையா இருக்கு மேடா. அந்த கைதை என்ன பண்ணுமா, சாப்பிடும் போது யாராவது நொய் நொய் நொயின் டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தா பீச்சங்கால் இல்ல, அந்த பீச்சங்காலை தூக்கி அங்க பாரு. ஒரே மிதி பீச்சங்கால நாய். என்னம்மா கண்ணு, எப்படி கீரை? வணக்கங்க. வணக்கம். இங்க அந்த ஊதாங்குள்ள கொடுங்க பாக்கலாம். என்னதுங்க? பார்த்தாலே தெரியுதுங்க உங்களுதுன்னு. கொடுங்க ஊதி பாக்குறேன். நான் வாசிக்கிறேங்க. யோ குடியா, நாங்க வாசிச்சா மட்டும் சத்தம் வராதுல்ல? என்ன என் ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கு சரியா வராது போல இருக்க. இங்க வேஷம் ஒரு பாக்கலாம். ஐயோ அசிங்கங்க. ஐயோ யோவா காட்டுறா. அறிவு கட்ட முண்டோ, காட்டு துண்ட காட்டு. சுருக்கமா சொன்னா நானும் உன்ன லவ்ஸ் பண்றேன். ஒரு வயசு தாம்பிய தனியா குளிக்க விட மாட்டேங்கடி. சே ஆளாளுக்கு பாத்துக்கிட்டு போங்க, அந்த பக்கம் போயிட்டேங்கடி போங்க. சாவட்டே. என்னக்கா என்ன சோப்பு இது? டேய் இங்க வாடா. இல்ல எப்ப பார்த்தாலும் கிழிஞ்ச ட்ரௌசரே போ. இப்ப அது கூட இல்லையா, பார்க்க பாவமா இருந்துச்சு. அதான் உனக்காக புது ஷர்ட்டும் ட்ரௌசரும் வாங்கிட்டு வந்திருக்கேன். செலவு பண்ணி சின்ன பையனை செட்டப் பண்றத பார்த்தா நம்ம ஆளுக்கு ஏதாவது லெட்டர் தரணுமா? நீ ஒண்ணும் லெட்டர் கொடுக்க வேண்டாம். அந்த வணங்கா முடிய எனக்கு லெட்டர் போட்டிருக்கு. அந்த ஆள் மனசு மாறினதுக்கு நீயும் ஒரு காரணம். அதுக்குத்தான் இது. ஏன்டா திடீர்னு சிரிக்கிற? இல்ல அரை டிக்கெட் நான் தமாஷிக்கு லெட்டர் போட்டதுக்கே ஒரு ஹாஃப் பேண்ட் கிடைச்சிச்சு. இதே கண்டி அந்த ஆள் நெசமாலுமே லெட்டர் போட்டிருந்தனாக்கா ஒரு ஃபுல் பேண்டே கிடைச்சிருக்கேன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. தமாஷுக்கு நீ லெட்டர் போட்டியா? என் வேதனை உனக்கு கூட விளையாட்டா இருக்குல்ல. அந்த ஆளுக்கு தான் இதையும் இரும்பா இருக்கு பார்த்தா. நீ இதையுமே இல்லாம இருக்கியடா. இனிமே என் கூட பேச என்ன மன்னிச்சிருக்கா? இனிமே நான் கட்சிக்கா என்ன சொன்னாலும் நான் செய்வேங்கா. கட்சி மாறிட்டேல, இனிமே ஆட்சியை பிடிச்சிடலாம். ஏன்பா நம்ம வீட்டுக்குலாம் ஒரு ரேஷன் கார்டு கொடுக்கூடாதா? என்ன இந்த வீட்டுல என்ன கதவு ஜன்னல் கூரை இது மட்டும் தான் இல்ல, இது என்ன வீடு இல்லையா? பாரு போடலாம் இது பாரு. இந்த வீட்டுக்கு ஏற்கனவே ரேஷன் கார்டு போட்டாச்சுப்பா. அப்படியாப்பா? யாரையா வாங்கினது? உன் புண்டாட்டி. புண்டாட்டியா? பேரு சீதான்னு சொன்னாங்க. யார் அவ சீதா? எது வீட்டு ஜன்னல்? வெளியில வாடி. இன்னையா? என்ன யாவா? அதானே தபார் ஸ்டார்டிங் எதை பாத்துனுங்கற? நீ நம்ம ரூட்ல கிராஸ் பண்ணினேங்கற. போற வரட்ல என்ன புருஷன் சொல்றியா? மணி ஜான் வயல இருந்துக்கினு நம்ம கையிலே ராங் பண்றியா நீ? தபார் நான் சொல்றேன், நம்மளான இந்த பித்தள பொங்கல வாணாம். நானும் சொல்லிக்கிறேன், நம்மளான இந்த பித்தள பொங்கல வாணாம். என்னடா சொன்னதே திருப்பி சொல்லிக்கிறாவா? அதானே. ஓய் என்ன பெரிய பத்தினியா நீ?
உன்ன ஒரு வாட்டி ரேப் பண்ணா பத்தாதா? இன்னொரு வாட்டி ரேப் பண்ணுங்கறே நீ. நீ எனக்கு எடுத்தது வாசம் தரையா? அப்ப அத ஊரறிய உன்னால சத்தமா சொல்ல முடியுமா? எதுக்குடா அப்படி கேக்குற? நீ தைரியமா சொல்லு அண்ணாத்தா. அத என்னங்கடா பயம்? ஏய், நான் தாண்டி உன்னை கெடுத்தேன். அதுக்கு என்னன்ற இப்போ? அப்ப உன்னை என் புருஷன்னு சொல்லாம வேற என்னயா சொல்ல முடியும்? அடா 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 அடா, மெயின் பாயிண்டே புடிச்சிட்டாளப்பா. இப்படி அராஜகம் பண்ணுவேன், அக்கிரமம் பண்ணுவேன், காரணம் கேட்டா என்னை எவ்வளவு ஒருத்தி திருட்டு தரம பித்து குப்பை தொட்டில அனாதியா போட்டு போயிட்டா, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றேன்னு நியாயம் சொல்லுவேன். யோ, இப்ப நான் கேக்குறேன், உன்னால ஏன் வயசுல வளர்றதே குழந்தை, அதுக்கு என்ன நியாயம் சொல்ல போற? சீதா, நீயும் என்ன உன் பொண்டாட்டிய ஏத்துக்க மாட்டேன். பிறக்க போற குழந்தைக்கு அப்ப யாருன்னு யாராவது கேட்டா நான் யார காட்டுறது? நானும் உங்க அம்மா மாதிரி என் குழந்தைய குப்பை தொட்டில போட வேண்டியதா? அனாதையா, 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 அனாதையா. பாருமா, நான் கூழோ கஞ்சிய குடிச்சாலும் கௌரவமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த அசிங்கத்தை எல்லாம் என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல இங்க இருந்து யாராவது ஒருத்தர் எனக்கு நியாயம் சொல்ல கூடாதா? நீ என்ன அடிச்சா கூட பரவாயில்ல தம்பி, என் மனசுல பட்டத கேட்டுறேன். அன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி கோயில்ல குழந்தைய போட்டு போறப்போ தொண்டகளிய கத்துனியே, இப்ப அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? தட்டு கேட்க ஆள் இல்லன்னா சண்டை பிரசண்ட நினைப்பா? முதல்ல நானும் தலைவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அண்ணி, சீ, இந்த பொண்ணே வீட்டுக்குள்ள வா, பெட்டி பிடி கூட வா. போங்கயா, போங்கயா, போய் தொலைங்கயா. அடுத்த வீட்டுல உங்களுக்கு என்ன வேடிக்கை? அண்ணத்த, எங்க போற? என்னையே முடக்கிறாளாவா? அவளை வீட்டுக்குள்ள சொல்லு. நான் சாதாரணமா பேசினா சரியா வராது. சரக்கடிச்சு வரேன், வந்த அப்பாளிகா வச்சுக்கிறேன் கச்சேரிய. மூச்சே
எவன்டா அவன் ஊரை மேல இருந்து மூத்திரம் விடுறது? சீக்கிரம் ஒரு பாட்டு கொடுப்பா. என்னப்பா உங்க பேட்ட ரவுடிய ஒரு பொண்ணு விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டாலாம இருக்கீங்கன்னு தெரியாம சொல்லிட்டேன். பெரிய கவாஸ்கர் மாதிரி கதை வேற எழுதுனே, கரப்பம்பூச்சி மாதிரி மீச. நீ ஆட்டோலி அடிபட்டு சாவ போறடா. உன்னை ஒன்று கேட்பே, உன்னை வண்டியை நிறுத்து. என்னடா முறைக்கிற? நான் போகும்போது மட்டும் அந்த சீதா வீட்டுல இருந்தா உன்னை செருப்பால் அடிப்பேன். போட. சிவப்பு மூஞ்சி காரி கல்லை எடுத்து பல்லவடப்பேன். சிவப்பு கெட்ட நேரம் எட்டுனா விட்டு போயிட்டான். என்ன காப்பாத்தனது நானும் என் ட்ரீட்மெண்ட்டும் இல்ல. இந்த மூணு நாளா அந்த சீதா பட்ட கஷ்டம், வேதனை, வேண்டுதல், பிரார்த்தனை, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. டாக்டர், என்னம்மா நெத்தில காயம்? அது வேகமா ஓடி வரும்போது எங்கேயாவது அடிபட்டு இருக்கோ. நான் போய் ஹாட் வாட்டர் கொண்டு வந்துடுறேன். நீ இப்ப நிறைய பாவம் பண்ணிட்டு இருந்தாலும் போன ஜென்மத்துல தப்பி தவறி ஏதோ புண்ணியம் பண்ணிருக்க போல இருக்கு. அதனால்தான் அந்த பொண்ணு உனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. பக்கத்து பெட்ல உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அவரும் ஒரு காலத்துல உன்ன மாதிரியே பெரிய வஸ்தாதுதான். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வார். வந்த பாசம் எதுவுமே தேவையில்லைன்னுட்டு கட்டின பொண்டாட்டியே விட்டுட்டு ஜெயிலுக்கு போனவர். ரத்தம் சூடா இருந்தப்ப செஞ்ச கொடுமைக்கெல்லாம் அதே ரத்தம் இப்ப சுண்டி போனதுக்கு அப்புறம் ஆறுதல ரெண்டு வார்த்தை பேச கூட ஆள் இல்லாம எப்படி அவஸ்தப்பட்டு இருக்காருன்னு பாத்தியா?
இந்த நிலைமை உனக்கும் வரக்கூடாது. அதுக்காக நான் உன்னை மகாத்மாவா மாற சொல்லல, அட்லீஸ்ட் மனுஷனாவது வாழ முயற்சி பண்ணு. ஓகே டாக்டர். என்ன குடிக்க வச்சு கெடுத்தது யாரு? கெடுத்ததா? தப்பு. குடிக்க வச்சது யாருன்னு கேளு. சரிதான் போயா. என்ன குடிக்க வச்சது யாரு? நான் இல்ல. என்ன குடிக்க வச்சது யாரு? சத்தியமா நான் இல்லம்மா. ஏய், உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. வீட்டுல போய் நிம்மதியா இருக்குங்க. போ. எனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. நானும் கூட போய் தூங்குறேன். அந்த சீதாவோட நிம்மதியை கெடுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். அவளைத்தான் பழி வாங்கிட்டிய நீ. பத்தாது, அவ இன்னும் சித்திரவதை பண்ணும். டேய் தொகுதி, அனாதை இல்லம் வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கேன். நெஞ்சில கை வச்சு சொல்லு. என்னையா? அதுக்கு நாங்கள்தான் கண்ணை மூடணும். மூடுங்க மூடுங்க. அந்த சீதா எங்க இருக்கா? எவனை வச்சு கெடுக்க சொன்னேனோ அவங்களவே குடும்பம் நடத்திட்டு இருக்கா. குடும்பம் நடத்துறானா? அவளை வச்சு வேற ஏதாவது நடத்திக்கிட்டு இருப்பான். நம்ம 500 ரூபா கொடுத்தா அவளை நம்ம தொகுதியிலே கொண்டாந்து விட்டுருவான். என்ன தொகுதி? வாழக்கூடாது, அவ்வளவுதானே? நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். போ. வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு வாட்டி வந்துட்டு போறது. புலி பசிச்சாலும் புல்ல திங்காது. புல்ல திங்கிற புலிய இப்ப நான் எங்க போய் தேடுறது? இந்த புலி புல்ல மாத்திரம் இல்ல, புண்ணாக்கையும் திங்கும். சரி வந்து தொலை. உர சாப்பிடுங்க. குடுப்பா குடு, சாப்பிடுங்க. யாரோ நினைச்சுக்கிறாங்க போல இருக்கு. அதுல தண்ணி இல்ல. அது தெரியுது. காலையில பானை நிறைய தண்ணி இருந்தது. எல்லாத்தையும் நான் தான் குடிச்சேன். முழு பானையுமா? உனக்கா ஒரு பெரிய அண்டாவே வாங்கி வைக்கணும் போல இருக்கு. தண்ணி தந்து போச்சுன்னா சாவட்டை வச்சு புடிச்சு வைக்க வேண்டியதானே? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சு வயிற்று ரொப்பிட்டு இருக்க. அத கூட புடிச்சுக்காம தண்ணி தீர்ந்து போச்சுன்னு கவலைப்படுறிய? சோறு துண்ணலியா? ஏன் எதிர் வீட்டுல துண்ண வேண்டியதானே? உன் வீட்டுல இருந்துகிட்டு எதிர் வீட்டுல போய் சோறு திருப்பாங்க? உனக்குதான் ரோஷம் இல்ல, எனக்குமா இல்ல? இந்த பாருமா, நம்ம நீ ஆஸ்பத்திரி கூட்டு போன, உசுர காப்பாத்தின, மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்த, அது வரைக்கும் தேங்க்ஸ். அதுக்காக நீ வந்து சோத்த வாங்கி கூட, அத்த வாங்கி கூட, இத்த வாங்கி கூட நம்மள பேஜார் பண்ணாத. நானா சொன்ன உன இந்த வீட்டுல வந்து குந்திக்க சொல்லி? சரியா, நானா தான் வந்தேன். இனிமே நீயா உன் கையால எனக்கு வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். இல்ல பசி பட்டி உண்ணாவிரதம் சாகும் வரை. திருட்டு தருமா நீ மாத்திரம் சாப்பிட்டு வந்த, அப்புறம் உன் வயிறு வலிக்கும். ஆமா, ஒரு பிரியாணி பார்சல். பார்சலா? இல்லப்பா, பாசம் பார்சல்ல போகுது. அதான் எனக்கும் புரியல. ம்,
சாரி, தேங்க்ஸ். பிரியாணி சாப்பிட்டு நான் என் உணவு விரதத்தை முடிச்சுக்கிறேன். நான் இங்க வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன், அது என்ன கோட்ஸ் வீட்டுல காந்தி போட்டோ? அது யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் இந்த அரசியல் கட்சி தலைவன் எல்லாம் சேர்ந்து இந்த போட்டோவை வச்சு பெரிய கொடியெல்லாம் ஏத்தி எல்லாருக்கும் முட்டையெல்லாம் கொடுத்தானுங்க. எல்லாம் பலமா கைத்துட்டு போட்டானுங்க. கூட்டம் கலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த போட்டோ மட்டும் அனாதையா கிடந்தது. என்னப்பா யாருப்பா அவருன்னு கேட்டேன். காந்தி தாத்தானுங்க. சரி, நமக்கு அப்பந்தான் இல்லையே, தாத்தாவது இருந்துட்டு போட்டோம்னா விட்டேன், மாட்டி விட்டேன். ஒரு மந்திரி பேசின கூட்டத்தில் பேசியிருக்கப்படாது, ஒரு கௌரவியா இருக்கும் இல்ல மாமானா? ஏமாமா திடீர்னு பேச்ச நிறுத்திட்ட? அது என்னமோ தெரியலடா, திடீர்னு திக்குது. திடீர்னு திக்குதா? இப்படி திரும்பி நில்லு, திக்குதான்னு பாப்போம். நின்னு போச்ச, மறுபடியும் திக்குதான்னு பாக்கட்டமா? அது என்னமோ தெரியல மாமா, வர வர இந்த புதன்கிழமை ஆனா உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அரிக்கண்டா? ஏண்டா மாமா சோடி குருவி பொண்ணோடு சொந்த குருவியாயிடுச்சு. சொந்தம் வந்த பின்னே என்ன பந்தம் வராதா போய், சொந்தம் வந்த பின்னே என்ன பந்தம் வராதா போய். மனசு இப்ப சிறகாச்சு, மேல மேல பறந்தாச்சு. கண்கள் ரெண்டும் ஜன்னலடி, உள்ளம் வீட்டின் வாசலடி. சொர்க்கம் கூட இறங்கி வந்து சொக்கி நிற்குமே போய், சொர்க்கம் கூட இறங்கி வந்து சொக்கி நிற்குமே போய் போய். குருவி குருவி சேர்ந்தாச்சு, கூடு ஒண்ணு செஞ்சாச்சு. சோடி குருவி பொண்ணோட சொந்த குருவியாயிடுச்சு. குருவி குருவி சேர்ந்தாச்சு, கூடு ஒன்று செஞ்சாச்சு. சூப்பர் சந்தர.
பாடம் கட்ட மாதிரி இருந்துகிட்டு சாணி மொழிகிறியே, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னடா ஒண்ணும் இல்ல, முதல்ல ஏந்திரி. தொகுதி 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சாரு, தங்கச்சி சீட்டை அவ தள்ளிக்கிட்டு வர சொன்னாரு. பணத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு மரியாதை வீடு போய் சார், அனாவசியமா தகராறு பண்ணாத. அட ஏன்பா கோவிச்சுக்கிற, அவ என்ன தாலி கட்டின பொண்டாட்டியா? குடிசைக்குள்ள வச்சு கூட்டி குடுக்கறிய, வாசல தண்ணா கொஞ்சம் வசதியா இருக்கலான்னு சொன்னா. இல்லாட்டி ஒண்ணு பண்ண, மொத்தமா விலை பேசி குத்துகை என்கிட்ட விட்டுரு. எனக்கு மட்டும் தயா தெரியும், அது இந்த ஊருக்கே தெரியட்டும். கட்டியா தாலிய முடியாதுன்னு மட்டும் சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்காத. நிறைஞ்ச மனசோட சொல்றேன்ப்பா, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் லட்சுமிகரமா பொண்டாட்டி அமையணும்னு சொல்லுவாங்க, உனக்கு அந்த மகாலட்சுமியே பொண்டாட்டி அமைஞ்சிருக்கா. காலம் பூரா அவளை கண்கலங்காம வச்சு காப்பாத்துப்பா. யோ, அதுல பாதிதாயா நீ சாப்பிடணும், மீதிய நான் சாப்பிடணும். பாதிதான் நமக்கு பத்தாது, நீ வேணா முழுசா சாப்பிடு. என்ன மாதிரி உட்காரு, உட்கார சொல்றேன். பேரா யாருக்கு தெரியும், பெத்தவங்க இருந்தா தானே பேர் வைக்கிறதுக்கு. பின்ன எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? என்ன யாரும் கூப்பிட மாட்டாங்க, நமக்கு பர்மனண்டா எல்லாம் பேர் கிடையாது. அப்படியே உனாவது பேர் வச்சு கூப்பிட்டானா பேஜாரிட மாட்டான் அவன். சரி, நான் அவனுக்கு ஒரு நல்ல பேரை வைக்கட்டுமா? என்னவோ அங்கங்க கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷ பொண்டாட்டி சேர்ந்து பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. ஏன் தலை எழுதி ஏன் புருஷனுக்கே நான் பேர் வைக்க வேண்டியிருக்கு? வைக்கிறதா வைக்கிற, நல்ல ஒரு இங்கிலீஷ் பேரா வைய, ஒரு மதிப்பா இருக்கும்ல. இனிமே இந்த பாட்டில் இந்த நெப்போலியன் இதெல்லாம் மறந்துடணும். ஓகே, இப்ப நான் உனக்கு ஒரு நல்ல பேரை வைக்க போறேன். சீதாராமன். சீதாராமன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சீதாராமன் அஞ்சு எழுத்து அமக்கலமா இருக்கு. ஓய் என்னடா சாவட்ட, பட்டைய கட்டிடுவேன் ஜாக்கிரத. அவசரப்படாதண்ணே, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க. நம்ம ஏரியா டிவில ஒளியும் ஒளியும் காட்டுறாங்க,
பாக்குறீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல, நாங்க இங்க இருந்தே பாக்குறோம். எது உள்ள இருந்தே பாக்குறீங்களா? என்னத்த சொல்றாங்கன்னே தெரியல ஒண்ணுமே. ஒளியும் ஒளியும் அங்க புரிஞ்சா போதது, போயா. தாய்மார்களின் கவனத்திற்கு அடுத்த குழந்தை இப்போது வேண்டாம். ஒரு குடும்பம் ஒரு வாரிசு. கையெடு. எதுக்கு எடு? இல்லையா திடீர்னு? இல்ல அன்னைக்கு கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன, வயிறு உப்பவே இல்ல, அப்படியே இருக்கு. அப்படியா சொன்ன? இல்லையே. பொய்யா சொன்ன? பொய்யாடி சொன்ன? ஏன் அப்படி என்ன ஏமாத்துன? உன்னை இப்படி மாத்தணுங்கிறதுக்காக தான் போய் சொன்னேன். கைய மேல போடு, நல்லா போடு. எதுக்கா என்ன போய் சொல்லி ஏமாத்தன? சொல்லு, போய் சொல்ல. நீ என்கிட்ட உடு இப்ப உண்மை. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா. இந்த முக வெட்டு கூட நல்லா தான் இருக்கு. ஆட என்னடி அண்ணாத்த இப்படி திடீர்னு சேவலை பண்ண ஆரம்பிச்சாரு? அது ராத்திரில தாடி குத்துதுன்னு சொல்லிருப்பா, அதான் சேவை பண்றாரு. ஒரே ராத்திரில கருப்பனுக்கு எப்படி களை வந்துருச்சு பாத்தியா? பாரு முகத்துல. அது ரொம்ப நாளைக்கு அப்புறமே நான் ஷேவ் பண்றேன்னா அதான் பிளேடு பட்டுச்சு. அது பிளேடு படல, ஊர்ல போறவ வரவ கண்டுபட்டிருக்கு. நீ முதல்ல உள்ள வா, திருஷ்டி சுத்திர. திருஷ்டி சுத்திரியா? நான் பெரிய மன்மத குஞ்சு பாரு. என் கண்ணுக்கு நீ மன்மதன் தாயா? வா. மன்மதனா? கையில ஒரு கரும்பு குடுமா, குடிச்சுக்கிறேன். உனக்கு இருக்கிற திருஷ்டிக்கு உப்பு சுத்தி போட்ட பத்தாது. உப்பளத்துக்கே கொண்டு போய் உன்னை தூக்கி சுத்தி போடணும். உப்பளத்துலயா? உட்டா நீ என்ன கடலே தூக்கி போட்டுருவிய. ஆடவரு சும்மாரு ஆடவையனா? அட பார் மறுபடியும் சொல்றேன்ல. ஐயோ ஆடாத சும்மா ரடே. துப்பு துப்பியானா? குட் மார்னிங் சும்மா ரடே அப்படின்னு இவன தானே சொன்ன, இந்த சாவட்டி தானே சொன்ன. அப்படியும் வச்சுக்கலாம். அப்படியும் வச்சுக்கலாமா? என்னடா அது, ஒரே ராத்துல மரியாதைலாம் மாறி போச்சு. அட இது பரவாயில்ல அண்ணாத்த, எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா எங்க அப்பாவ தொடப்ப கட்டியால அடிப்பாங்க. தொடப்ப கட்டியால? அது ஒண்ணுதான் அவளுக்கு தெரியாது, அதையும் போய் சொல்லி கொடுத்துருப்போ. போய் எங்கடா போற? அக்காவுக்கு சொல்ல தர போறேன். இப்படி வா. என்ன கொஞ்சம் திரும்பி நில்லு. இன்னும் கொஞ்சம் திரும்பிடா. அக்கு நான் திரும்பினா நீ உதைப்பிய. நீ திரும்பாட்டியும் நான் உதைப்பேன். வெளியில சொன்னா வெட்டி போட்டுருவேன். அடிங் மிஸ்டர் சீதாராமன், ஒரு நிமிஷம் இருக்க வர. இன்னொரு வாட்டி நீ புருஷன் மண்டாடிக்குள்ள கோல் மூட்டின அவ்வளவுதான், உண்டு இல்லன்னு ஆகிடுவேன். என்ன யோ, இந்த செயின் உன் கழுத்துக்கு ரொம்ப சின்னதா இல்ல? அதுக்கு பதிலா இந்த சைக்கிள் செயின் போட்டுக்கோ, பெருசா அழகா இருக்கும். என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் இல்ல, நிஜமாதையா. இந்த சைக்கிள் செயினை போட்டுக்கிட்டா ரவுடின்னு பளிச்சுனு தெரியும்ல. போதுமா, அவ்வளவுதானே? கொஞ்சம் என்ன இரியா, இது என்ன மூன்று முடிச்சா? இது என்னையா? இது என்ன முந்தானே முடிச்சா? என்னையா, என்னாச்சு? இந்த பக்கம் திடீர்னு கொஞ்சம் வலிக்குதே, ஏதாவது மருந்து இருந்தா போட. அதுக்கு என்ன மருந்து போடணும்னு எனக்கு தெரியும். இந்த பக்கம் ரொம்ப வலிக்குதே. போயா பாப்பா. எதுக்கா என்ன வர சொன்ன? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, உன் வீட்டுல ஒரு பொண்ணு வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டோம். அவளை நாமும் பாப்போம்னு சுப்பராயன அனுப்பிச்சு வச்சோம். அவனை என்னமோ அடிச்சு அனுப்பிச்சாம. அந்த நேரம் நீ ஏதாவது தண்ணி அடிச்சிருந்தியா? ஆமா விக்கியார், அன்னைக்கு தண்ணி அடிச்சிருந்ததுனால அறிவு கட்டத்தரமா அவனை அடிச்சிட்டேன். தப்புதான், இப்ப போய் அவளை கூட்டு வந்துருவா. அதெல்லாம் பேசுற விதமா பேசணும்டா, தப்பு தப்பா பேசி உயிரை வாங்கிட்டு. இந்த 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு அவளை கூட்டு வாப்போ. 1000 ரூபாய் எனக்கு பத்தாது. அப்ப மொத்தமா 5000 ரூபாய் இருக்கு, அப்படி எடுத்துக்க.
இதுல 5001 ரூபாய் இருக்கு. நான் சொல்ற இடத்துக்கு உன் பொண்டாட்டி அனுப்பி. இதான், இதேதான் இந்த ஆத்திரமும் கோபமும் தான் எனக்கும் வந்தது. அதனாலதான் வாழை அடிச்சேன். என்ன இப்ப அந்த பொண்ணு என் பொண்டாட்டி. இப்ப கூட சொல்றேன், உன் தொழில் ஏன் வீட்டு வரைக்கும் வந்ததுன்னா, வாழை மட்டும் இல்ல, உன்னை, உங்க அப்பனை, உங்க பாட்டனையும் சேர்த்து அடிப்பேன். ஜாக்கிரதை. தொகுதி கொஞ்சம் விலகு. அறிவு கேட்டவன, ஒரு பொண்ணை வச்சிருக்கான், பொண்ணை வச்சிருக்கான்னு சொன்னிய, பொண்டாட்டியா வச்சிருக்கான்னு சொன்னியாடா? மூஞ்சியில குத்து. சரி, எங்க சைட்ல தான் தப்பு நடந்து போச்சு. அந்த அண்ணன் பொண்ணு ரொம்ப தொந்தரவு பண்றான், அவளை மேல்லோகத்துக்கு அனுப்பணும். கொலை செய்யணுமா? வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லு. என்னது, ஒரு சின்ன கொலை கூட பண்ண மாட்டானாமே, சுத்த சைவமா மாறிட்டா. சரி, அந்த பணத்தை எடுத்துக்க. நாளைக்கு வந்து நான் பாண்டிச்சேரி போகணும். கொட்டி மாத்திர வேலை தான். தொகுதி, இது வரைக்கும் மத்தவன் பொண்டாட்டிக்கு தான் நீ வெள்ளப்பட வாங்கி கொடுத்துருக்க. இன்னொரு தடவை என்கிட்ட நீ தப்பா நடந்துகிட்டா, உன் பொண்டாட்டிக்கு நான் வெள்ளப்பட வாங்கி கொடுத்துருவேன். அனாவசியமா அவளை சின்ன வயசுல விதவையாக்கிடாத. ஜாக்கிரத. சீதா, கமான். வரேன். வரேன் சொன்னா பத்தாது, சீக்கிரமா வா. அப்பா, என்ன அவசரம்? என்ன அவசரமா? அவசரமா இங்க உட்கார். என்ன அங்க உட்காந்துட்டியா? சரி பரவாயில்ல, இந்தா ஐயா பத்தியா, 5000 ரூபாய் சம்பாரிச்சு வந்திருக்காரு, டேக் இட். உப்பு புளி மிளகா செலவுக்கு இதை வச்சுக்க, மத்த செலவுக்கு எல்லாம் மறுபடியும் நான் சம்பாரிச்சு வரேன். உப்பு புளி மிளகா வாங்க, இது போதுமா? யோ, அந்த 3வது வீட்டுல ஒரு அம்மா இருப்பாங்களே, அவங்கள நாம எப்படி கூப்பிடுவோம்? இந்த நேரத்துல எதுக்காக அவங்களை கூப்பிடுற? கேக்குறேன்ல, டெய்லர் பொண்டாட்டின்னு கூப்பிடுவாங்க. அந்த கோயில் பக்கத்துல ஒரு வீடு இருக்கே, அந்த வீட்டு அம்மாவை எப்படி கூப்பிடுவோம்? போஸ்ட்மேன் பொண்டாட்டின்னு கூப்பிடுவாங்க. என்ன எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? எப்படி? அடியாள் பொண்டாட்டின்னு கூப்பிடுறாங்க. இந்த திருட்டு முண்டா அப்படி சொன்னா? அவங்க மேல ஏயா கோபப்படுற? நீ செய்யற வேலையை தானே சொல்றாங்க. நானும் அவங்க கிட்ட சொன்னேன், என் புருஷன் அடியாளா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, நினைச்சா 10000 ரூபாய் கூட சம்பாதிப்பாரு. உன் புருஷனால அது முடியுமாறு பெருமையா கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க அரவயிறு கஞ்சி குடிச்சாலும் உங்களை மாதிரி மத்தவங்க வயிற்றுல கூட்டிக்கிட்டு வயிறு வளர்க்கலன்னு சொல்றாங்க. எனக்கு கூட ஒரு ஆசையா, அவங்க சொல்ற மாதிரி உழைச்சு சம்பாதிக்கிற அந்த 1 ரூபாயில அப்படி என்னதான் சுகம் இருக்குன்னு பாப்போம். நமக்கு சரிப்பட்டு வரலனா நீ பாட்டுக்கு உன் வழியில போ, உனக்குதான் வேற தொழில் தெரியாதே. காலையில வேலைக்கு போன புருஷன் சாயந்தரம் வருவானா ராத்திரி வருவானான்னு ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கலாமே தவிர, அதே புருஷ உயிரோட வருவானா மாட்டானான்னு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்க கூடாதியா? யோ, திடீர்னு எனக்கே ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உனக்கு எப்படியா சொல்லி அனுப்புவாங்க? அந்த நேரத்துல நீ எந்த ஊர்ல இருப்ப, எந்த ஜெயில இருப்பன்னு யாருக்கு தெரியும்? கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன ஆபீஸ் உத்தியோகமா பாக்குற? ஏதேதோ பேசி உன குழப்பிட்ட, என்ன மன்னிச்சுறியா? நீ கொடுத்த 5000 ரூபாய் அப்படி இருக்கு, சரியா இருக்கானே? என்ன பாத்து
பணத்தை கொடுத்துட்டு பேசாம போனா என்ன அர்த்தம்? பணத்தை வாங்கிட்டு பேசாம போங்கன்னு அர்த்தம். பணத்தை வாங்கிட்டு பேசாம போங்கன்னு அர்த்தமா? யோ என்னயா சொல்ற? இனிமே இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்றேன். டேய் மேல பணம் ஒன்னா கேட்டு வாங்க. திடீர்னு திருந்தா எனக்கு பிடிக்காது. திருந்துறதே அவருக்கு பிடிக்காது, அப்புறம் ஏன்டா திடீர் திடீர்னு திருந்துறீங்க? இத்தனாம் தேதியில இருந்து திருந்த போறேன்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்படாதா? எப்பேற்பட்ட திருடனும் சாகும் போதா திருந்துவா, ஆனா நான் வாழும் போதே திருந்தணும்னு ஆசைப்படுறேன். நீ ஆசைப்பட்டது தப்பு இல்ல, ஆனா அவசரப்பட்ட. இது வரைக்கும் நீ செஞ்ச தப்பெல்லாம் இனிமே நான் வெளில சொன்னா நீ உள்ள இருப்ப கம்பி அணிக்கிட்டு. அதே மாதிரி இதுவரைக்கும் நீ செஞ்ச தப்பெல்லாம் இனிமே நான் வெளியில சொன்னா நான் கம்பி அணி முடிக்கிறதுக்குள்ள நீ தூக்குல தொங்கிட்டு இருப்ப. என்னடா மிரட்டுறியா? இல்லடா, மிரட்டுறது உன் வேலை, எனக்கு அதை விட உருப்பையான வேற வேலை இருக்கு. வைப்பா. இப்ப சுத்தி எடுத்து ஒரு அடி அடிச்சானே, அதுக்கு பேரு தான் நெத்தி அடி. அவருக்கு தான் உனக்கு இல்ல, உனக்குமா இல்ல. நானா இருந்தா இவங்கிட்டயே ஒரு கயத்தை வாங்கி இங்கேயே தொங்கிடுவேன். ஒருத்தனை உடம்ப வச்சுட்டு போயிட்டார்களே தனியா. இனிமே எல்லாரும் ஒண்ணு கூலிக்காரன் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க, போதுமா? வயிறு இப்பதான் கரெக்டா இருக்கு. ஒத்தியா இத பாரமா, ஆம்பளைகளுக்கு தனி கக்கூசு, பொம்பளைகளுக்கு தனி கக்கூசுன்னு இருக்குது, தெரியுமில்ல? தெரியும். அப்ப வந்தது தப்பு தானே? கொண்டாட்டி கணவர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து பசியோட காத்துட்டு இருக்காரு, பாக்கெட்ல பணம் இல்லாட்டி கூட வயிறு மட்டும் ரொம்ப பசிக்குது. என்ன ரெடியா? எல்லாம் ரெடி. என்ன ரெடி? சாப்பாடு ரெடி, மனைவியும் ரெடி. மனைவி ரெடியா? சாப்பாடு மட்டும் இப்ப கொண்டு வா, மணி ராத்திரி 10 மணிக்கு மேல ரெடியானா போதும். அப்படியா? இப்போதைக்கு சோறு போடுறேன், ராத்திரிக்கு பட்னி போடுறேன். பார்க்கலாம் பார்க்கலாமா, ராத்திரிக்கு யாரு யார பட்னி? ஐயே, பால் குடி மறக்காத குழந்தை மடியில வச்சிட்டு இருக்கிற மாதிரி இப்ப பாரு. நை 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 என்னையா? யோ, சாப்பாட்ட பார்த்தா உனக்கு பேச்சே வராதே. சரி சரி, முதல்ல சாப்பிடு. ரசமாடி வச்சிருக்க, இந்த ரசத்துல சாணியை கரைச்சா இல்ல புளிய கரைச்சியா? இந்த லட்சணத்துல சாப்பாடு ரெடி, மனைவி ரெடின்னு வாய்க்கடியே பேச தெரியுது உனக்கு? வாய்க்கு விஷயம் சமைக்க தெரியுதா? என்ன போய் சொல்லா, தந்தை மறந்த சாப்பிட்டு பாரு, மனுஷன் சாப்பிடுவானா? இத வர வர விளையாட்டு ஜாஸ்தியா போச்சு உனக்கு. நான் வெளியில போயிட்டு ஒருத்துல எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். நீ வாந்தி எடுத்தா கூட பரவாயில்ல, இதை சாப்பிட்டு முடிச்சுதான் மறுவேலை. சும்மா இந்த அழுதெல்லாம் வேஷம் போடாத, என்கிட்ட மரியாதை சாப்பிடு. சீதாராமன் பேரெல்லாம் பெருசா வைக்க தெரியுது, ஒழுங்கா ஒரு ரசம் கூட வைக்க தெரியல. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் நீ ஸ்டார்ட் ஆகணும், இல்ல நான் என்ன செய்வேனே தெரியாது. தானி நில்லுப்பா. ஏன்பா, ஏதோ புள்ள தாச்சி பொண்ணு கையில காசு இல்லாத நேரத்துல இருக்கிறத வச்சு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கா. அதுல கொஞ்சம் உப்பு குறவா இருந்து காரம் குறவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போறதை விட்டுட்டு இப்படி சத்தம் போட்டு வர்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி உப்பு குறவா இருந்து காரம் குறவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போயிடலாம், ஆனா இங்க சாதமே குறவா இருக்கு. அவ எனக்கு சோறு எடுக்கும்போது
பாத்திரத்துல கரண்டிய சுரண்ட சத்தம் கேட்டது. அப்பதான் சாப்பாடு கம்மியா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட்டு போயிட்டா புள்ளதாச்சு பொம்பளை அவ பட்னியா கிடப்பா. அதை விட நான் இப்படி சத்தம் போட்டு வந்துட்டா மிச்சம் மீதி அவதான் சாப்பிட்டாகணும். அதனாலதான் அந்த மாதிரி செஞ்சேன். அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நானே வந்து அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க. உனக்காவது சமையல் பிடிச்சிருக்க, சாப்பிடு. சீதா, என்னமா இது? அவர் என் சமையல் நல்லா இல்லைன்னு திட்டிட்டு போனாரு. எனக்கு அதை பத்தி கூட கவலை இல்ல. ஆனா ஒரு வாய் கூட சாப்பிடாம போயிட்டாரு. அவரே சாப்பிடாதப்போ நான் ஏன் சாப்பிடணும்? நல்லா இருக்குமா நியாயம்? புள்ளத்தாச்சி பொண்ணு நீ பட்னியா இருக்க கூடாதுன்னு அவன் நாடகம் ஆடிட்டு போறான். புருஷன் சாப்பிடாம போயிட்டானேன்னு நீ பட்னியா இருக்க. உங்க ரெண்டு பேர்ல யார் கொடுத்து வச்சவங்கன்னே தெரியல. அந்த கருப்பை அப்படியே சொல்லிச்சு. என்ன கருப்பங்க இருப்பேன்னு மரியாதை எல்லாம் பேசுற? எனக்கு ஆசை வந்துட்டு அப்படித்தான். என் வீடு என் புருஷன், நான் அப்படித்தான் சொல்லுவேன். நீ நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி, தலைப்பிரசவமாச்சே, உன்னை விட்டுட்டு எப்படி ஊருக்கு போறதுன்னு யோசிச்சேன். இருக்கிற நிலவரத்தை பார்த்தா இந்த பிரசவம் மட்டும் இல்ல, இன்னும் 10 பிரசவம் ஆனாலும் உன் புருஷனே உன்னை பத்திரமா பாத்துக்கோம் போல இருக்கு. 10 பிரசவமா? மீதி அடேங்கப்பா, வாழ்க்கை பூரா பிள்ளையார் வேஷமே போட்டுக்கிட்டு நினைக்கிறியா? மகளே உன் சமத்து நடத்து பார்த்து. 10th மாசம் பக்கத்துல கூட வரக்கூடாதுன்னு சொல்ற? ஹோட்டல்ல சாப்பிடலான்னு பார்த்தா மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. வீட்டுல சாப்பிடலான்னு பார்த்தா வயிறு இடம் கொடுக்க மாட்டேங்குது. வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு போச்ச. சின்னதா ஒரு சில்மிஷம் பண்ணி பாக்கலாமா? பண்ணலாம். மீ யோ, என்ன இது? நானும் பாக்குற விளக்க வச்சு தனியா குழம்பு ஆரம்பிச்சுற? கொஞ்சம் ஊறுகாய் சாப்பிட்டேன். ஊறுகாயா? அனாவசியமா எரிச்சல கிடப்பாத. ஆமா, இந்த பட்டன்ல சட்டை இல்லையே. சி, இந்த சட்டையில பட்டன் இல்லையே, அதையெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? சாதாரண பட்டன் தானே, அதுக்கே இந்த கத்து கத்துற? தோய்க்கும் போது எங்கேயாவது கீழே விழுந்திருக்கோம். சட்டையை கழட்டி கொடு, தச்சு கொடுக்குறேன். சட்டைய கழட்டி கொடுக்கறதா? அது கழட்டலாம் முடியாதுமா, நான் அப்படியே போட்டுட்டு தான் இருப்பேன். நீ இப்படி பக்கத்துல வந்து உட்காந்து இருந்த இடத்துல இருந்தா தச்சு கூட. கொஞ்சம் முயற்சி பண்ணி தைய. சும்மா என்ன தை தை தைன்னு குளிச்சுக்கிட்டு இருக்க? இந்த இடத்துல பட்டனை தச்சுக்கிட்டு எங்க போற நீ? நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போவேன், அதை பத்தி உனக்கு என்ன? புருஷன் தச்சு கூடன்னு சொன்னா தைக்க வேண்டியதானே. பாத்து, பட்டன் எங்க? பட்டன் எங்க இருக்க? இல்ல, அது வந்து யாரோ திருட்டுத்தனமா பட்டனை மட்டும் பிச்சு இங்க போட்டானுங்க. இந்தா நல்லா பக்கத்துல வந்து உட்காந்து தச்சு கொடு. ஏன் கொஞ்சம் பக்கத்துல வந்து தைக்கலாமா? எதுக்கு அவ்வளவு தூரம்? போதும் போதும், நீ பூஜை திருப்ப. இவ்வளவு தூரத்துல உட்காந்து தைக்கிறதுக்கா பட்டனை நானே பிச்சு போட்டேன்? ஏய், பட்டனை நீ தானே பிச்சு போட்ட? ஆமா. அறிவு இருக்கா? ஏன் இந்த பட்டனுக்கு பதிலா இந்த பட்டனை பிச்சிருந்தா நான் கிட்ட வந்து இப்படி தச்சிருப்பேல. ஓஹோ, அது அப்படி ஒண்ணு இருக்கா? சரி, விடு இந்த பட்டனை பிச்சற. யோ, நீ இப்படி பண்ணும்போதே உன் மேல எனக்கு ஆசையே வருது. வேணாமா? உனக்கு ஆசை வந்துருச்சுன்னா என்ன மரியாதை இல்லாம போட வடலாம் கூப்பிடுவேன். யோ, நான் உன்னை எத்தனை தடவை செல்லாம வாடா போடான்னு கூப்பிட்டுருக்க, நீ என்ன ஒரு தடவையாவது வாடி போடின்னு கூப்பிட்டுருக்கியா? சொல்லியா, வாடி போடுன்னு கூப்பிடலாம்ல? வாடின்னு வேணா கூப்பிடுறேன், ஆனா போடின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். நீயும் போயிட்டா எனக்கு வேற யார் இருக்கா? என்ன எது சின்ன குழந்த மாதிரி? நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரி சரி, இப்போ இந்த பட்டனை நானே பிச்சு நானே தைக்க போறேன். ஐயோ, யாரும் தெரியலையே, இப்ப வந்துடுறேன். என்ன தொந்தரவு பண்ணிட்டமா? இல்ல இல்ல, என்ன இந்த நேரத்துல? நாளைக்கு என் குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், நீங்க அவசியம் வரணும். இந்தாங்க அண்ணாத்தே, உங்களையும் தான். ஆமா அண்ணாத்தே, நாளைக்கு நீங்களும் உங்க சம்சாரமோ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். என்ன அப்படி பாக்குறீங்க? சனியனேவா,
நாசமா போக. அடி நீ நல்ல இருப்பியா? நீ உருப்பிலே அடவே மாட்டே. உன்ன மூடி பாரு. கட்டையில போக. காடையில போய் வைக்க. சரி சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்க வரல. உங்க குழந்தைக்கு பேரு வைக்கும் போது நாங்க வர மாட்டோம். கோவிச்சுக்கோ. வரீங்க? போயிட்டு வரீங்க. என்னையா இதெல்லாம்? என்னாச்சு உனக்கு? இல்ல சீதா, இப்ப வந்துட்டு போன பொம்பளைங்க ஒரு காலத்துல என்ன கட்டையில போக பாடையில போக உனக்கு கொள்ளி வைக்கன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டி இருக்காங்க. அந்த அளவுக்கு நான் கேவலமா நடந்திருக்கேன். ஆனா அதே பொம்பளைங்க இன்னைக்கு என்னை ஒரு மனுஷனா மதிச்சு அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னா எனக்கு மனுஷங்கிற இந்த மரியாதைய உனக்கு புருஷனானதுக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு. உன் வாழ்க்கையை கெடுத்து எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. புள்ள அழுதுச்சுன்னா பாட்டு பாடலாம். இந்த மீச வச்ச குழந்தைக்கு என் பாட்டு போதுமா? பிள்ளையே பிள்ளையே உண்மனோ வெள்ளையே கள்ளம் கபடம் இல்லையே. பச்சை புள்ள அழுதுச்சுன்னா பாட்டு பாடலாம். இந்த மீச வச்ச குழந்தைக்கு என் பாட்டு போதுமா? கனிய வச்ச கடவுள் நீயம்மா. நேத்து நான் மிருகமா, இன்னைக்கு மாற்றமா, தாடி செஞ்ச மாயமா, முள்ளையே பூச்சரமா, மாத்த முடியுமா இந்த கல்லையே கனிய வச்ச கடவுள் நீயம்மா? நீ கையில் எடுத்துக்கிட்ட ராவணன் போல் இருந்தே நீ ராமனா மாத்தி புட்ட. மாலை தந்த நேரமடி மாமனுக்கு ஞானமடி, மாலை தந்த நேரமடி மாமனுக்கு ஞானமடி. ஒன்ன விட்டா கண்ணே எனக்கு உறவு வேறில்ல. பச்சை பிள்ளை அழுதுச்சுன்னா பாட்டு பாடலாம். இந்த மீச வச்ச குழந்தைக்கும் பாட்டு போதுமே. பிள்ளையே பிள்ளையே உன்மனம் வெள்ளையே கள்ளங்கவடம் இல்லையே. பச்சை பிள்ளை அழுதுச்சுன்னா பாட்டு பாடலாம்.
இந்த மீச வச்ச குழந்தைக்கும் பாட்டு போதுமே. சீதா என்னடா என்ன சீதா? ஒண்ணு இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா? ஒண்ணு பயப்படாதீங்க, இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், போய் வண்டி கூட்டு வாங்க. நான் போய் வண்டி கூட்டு வந்துறேன், அது வரைக்கும் நீ பத்திரமா பண்ணிக்கோ, ஒண்ணும் பயப்படாத. ரொம்ப வலிக்குதாம்மா? இல்லைங்க, எனக்கு வலிக்கல, நீங்க போய் வண்டி கூட்டு வாங்க. சரி, நான் சீக்கிரமா வந்துறேன், நீ பத்திரமா பண்ணிக்கோ. ஆட்டோ, அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க. யார் நீயா? இந்த வண்டி ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போகாது. ரொம்ப அவசரங்க. ரொம்ப அவசரம்னா போய் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னா போக வேண்டியதானன்னு சொல்லுவ. உன்னை பத்தி தெரியாது எனக்கு, திமூர் பிடிச்சவனாச்சு. நீ இல்லைங்க, நான் இப்ப ரொம்ப மாறிட்டேங்க. அந்த தெரியாதாம். பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போறேன், அவசரத்துக்கு எனக்கு வண்டி எதுவும் கிடைக்கல, கையில பைசாவும் இல்ல. இந்த மாதிரி கை ரிக்ஷா எடுத்துட்டு மெயின் ரோட்ல போறது உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருந்தா சொல்லுங்க. நான் வேணா இப்படி ஓரமா ஒதுங்கி சந்து பொந்து வழியா பூந்து போயிடுறேன். இந்த ஒரு தூரம் மன்னிச்சிருங்க. சரி சரி போ. அம்மா புள்ளதாச்சு பொம்பள, இந்த மாதிரி புருஷன் கட்சத்துக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். ரவிக்கண்ணா, செல்ல குட்டி அழாதம்மா, அம்மா வேலையா இருக்காங்கல்ல, அழாத. அச்சோ அழாதப்பா. யார் அது? அது நான் தான். அங்க என்ன உருட்டிட்டு இருக்க? திருட்டு தனமா குட்டி போட்ட பூனை மாதிரி. ஆ, எலி பிடிச்சிட்டு இருக்க, ஒரு முக்கியமான வேலையா இருக்க. அதுதான் என்ன வேலைன்னு கேக்குறேன். குழந்தை பிறந்து ரெண்டு மாசம் ஆச்சு, பொறுப்பா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டுட்டே இருப்பேல்ல. நான் பொருத்தமான புருஷனா இல்லாட்டியும் ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்கலான்னு தான் அக்கம்பத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பார்த்து பொறாம போற அளவுக்கு ஒரு காரியம் செஞ்சிட்டு இருக்கேன். அது என்னன்னு நீயே சொல்றியே, நானே வரட்டுமா? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே கூப்பிடுறேன், அது வரைக்கும் வரக்கூடாது. அப்பாடா, டேடி, பப்பா, நீ வந்து பாப்பா. இந்த பார், நீ இதே மாதிரி பெரிய ஆளானதுக்கு அப்புறமேல அப்பாவோட மானத்தையும் காப்பாத்தணும், புரிஞ்சுதா? அதுக்காக பெருசா ஒண்ணு வாங்கிட்டு வந்துடாத. அது வந்து ஒண்ணு இல்ல, குடிக்கிறேன்னு என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? அண்டா காக்கசம் அபுகா குசும் திறந்திடு சீசு. என்ன இது? அது பேர்லாம் எனக்கு தெரியாது. அக்கம்பக்கத்து விட்டு குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி ஒண்ணு கட்டி இருந்தது. நம்ம குழந்தைக்கு ஒண்ணு கிட்ட மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் கட்டக்கூடாதியா? அது என்ன, பணக்கார குழந்தைக்கு ஒரு நீதி, நம்ம குழந்தைக்கு ஒரு நியாயமா? அவங்க தங்கத்துல கட்டினா நான் தகரத்துல கட்டிட்டு போறேன். முதல்ல இதை கழட்டு. ஆஹா, கயிறே போனாலும் இதை நான் கழட்ட மாட்டேன். ஆம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் கட்ட மாட்டாங்கயா? பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் ஏன் அது கட்டணுமா? முதல்ல இத கொண்டு போய் கொடுத்துட்டு ஆம்பளை பையனுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வா. இந்தா இது நீ வச்சுக்க. சொல்லுடி. எனக்கு மெட்டி சத்தம்னா ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சா எனக்கு ஒரு மெட்டி வாங்கி தெரியா? இத பாருங்க தகுதி,
நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க மட்டும் கொள்ள கொள்ளைய பணம் சம்பாதிக்கணும், நான் மட்டும் கையில சிறுவோட்டை எடுத்துக்கிட்டே தொகுதி தொகுதியா பிச்சை எடுக்கணுமா? நில்லுங்க, நான் சொல்ல சொல்ல நீங்க பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சத்தம் போட்டு பேச எனக்கு பிடிக்காது. இவ்வளவு நாளா உங்களுக்கு பிடிச்சதாதான் செஞ்சிட்டு இருந்தேன். அநாத ஆசிரமன்னு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க சொன்ன அக்கிரமத்தை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். காலம் பூரா உங்களுக்காக கண்டவன் காலை பிடிச்சிட்டு இன்னைக்கு கரண்ட் பில்ல கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன். இதுக்குத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன், லைட் ஆஃப் பண்ணு லைட் ஆஃப் பண்ணுன்னு. இப்ப கரண்ட் பில் அதிகமாயிடுச்சுல்ல, இந்தாங்க என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, அதை எடுத்துக்கிட்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். பொம்பளையா இருக்க மாட்டேன், பேயா மாறிடுவேன். ஜாக்கிரத. படபடன்னு பேசினாலும் பாப்பா தொழில் தெரிஞ்சவ, உண்மைய சொல்லாம உன்ன விட மாட்டேன். நீ கொலை செஞ்ச நான் சொல்லல, ஆனா யார் செஞ்சது எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்காது. அன்னபூர்ணிய கொலை செஞ்சது யாருன்னு சொல்லு, இல்லன்னா நீ அடிபட்டே செத்துருவ. சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. ஆனா அந்த தொகுதியை பத்தி எனக்கு தெரியும். உன்னை இந்த கொலையில சம்பந்தப்படுத்தினதே அந்த தொகுதி தான். இப்ப சொல்லு என்ன நடந்திருக்கலாங்கிறத சொல்லு. சொல்றேன். அவன் சொல்லக்கூடாது. ஆமா தொகுதி, அவன் சாட்சியே சொல்லக்கூடாது. அப்படி அவன் சொன்னான்னா உங்க மான மரியாதை மாத்திரம் இல்ல, உயிரே போயிடும். ஏன்னா அந்த கொலையில நீங்க நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கீங்க. இது வரைக்கும் எனக்கு எதிராக சாட்சி சொன்னவன் எவனும் உயிரோடு இருந்தது கிடையாது. இவனும் இருக்கூடாது. போலீஸ் அடிச்ச அடியில உடம்பெல்லாம் ரணமா இருக்குன்னு சொன்னாரு. வேலைக்கு போகாதன்னு சொன்ன கேட்டதர. சரி சரி, இதுல கறி குழம்பு வச்சிருக்கேன், பித்தமதி வைக்காம சாப்பிட்டு சொல்லு. சரி. டேடிடி, சாயந்தரம் வரும்போது மறக்காம அந்த டிஃபன் பாக்ஸ் நிறைய மலிப்பு வாங்கிட்டு சொல்லு. கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கா? இனி என்ன விசேஷம்? எங்க கல்யாண நாள். சோக்கு தான், சேக்கு டான்ஸ் தான். திரும்ப திரும்ப கேக்குறேன்னு நினைக்காதீங்க, திரும்பவும் கேக்குறேன். தொகுதி தூச்சல என்ன கொடுத்துட்டு இருக்காரு? பிரியாணி. வேணா மோந்து பாரு. மோந்து பாக்குறதா? சாப்பிட்டே பாத்துருவோம். ஏ அறிவு கட்ட மாட்டேன், உள்ள பாம்பு இருக்கு. பாமா? ஆமா. மண்டையில மயிறு தான் கிடையாது நினைச்சேன், மூளையும் இல்லாம இருக்கு. அதாவது அந்த பையன் கொட்டு போறான் பாரு சட்டி, அந்த சட்டியில சோறு இருக்கு, இந்த சட்டியில பாம்பு இருக்கு. சட்டிய மாத்திட்டம்னா இந்த சட்டியை கொண்டு போய் கொடுப்பான். சீதாராம சாப்பிடறதுக்காக உட்கார்ந்து மூடிய திறப்பான், படார்னு வெடிக்கும், டமார்னு செத்து போயிடுவான். எப்படி நம்ம ஐடியா? ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா பையன் உஷாரா இருக்கானே? உஷாரா இருக்கிறவன் ஒண்ணும் கூட போக மாட்டான். அங்க பாரு. சோக்கு தான், சேக்கு டான்ஸ் தான். என்னன்னா சோகமா உட்காந்துக்கிற? இந்தா முதல்ல சோர் துண்டு, அப்புறமா வேலையை பாரு. பெரிய சாப்பாடு கொண்டு போயிடும் அந்த பக்கம்.
நாள் பூரா கஷ்டப்பட்டாலும் கையில காசு தங்க மாட்டேங்குது. வரவெல்லாம் கடன் சொல்லிட்டு போறான். இன்னைக்கு என் கல்யாண நாள் வேற. அவ ஆசையை கேட்ட மெட்டியை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா வரவெல்லாம் சாவுகிறாக்கியாவே வரான். உனக்கு வரதெல்லாம் சாவுகிறாக்கியாவே இருக்குது. ஆனா எனக்கு மோன் அடிக்க ஒரு சாவும் வர மாட்டேங்குது. இந்தா நீ துண்ணு, நான் போய் எதனா சாவுல் தான் பாக்குறேன். அப்படி இல்ல நானே எவனா சாவடிக்கிறேன். நீ துண்ணு. என்னடா ஏப்பா இது கட்டு போட்டு தெரியா? முடியாது போயா, இந்த ஆளை பார்த்தாலே கடன் சொல்ற மாதிரிதான் இருக்கல்ல. இல்லப்பா ரொம்ப அர்ஜென்டான வேலைப்பா, 100 ரூபா வேணா வாங்கிக்க. டேய் நீ இப்ப ஒரு டீ சொல்ற. அண்ணாத்த நீ எப்ப பாரு டீ குச்சி வைத்த கத்துக்கிற? முதல்ல சோறு துண்ணு. யோ இரியா அண்ணாத்த சாப்பிட்டு வருவாரு. யோ இரியா போயிடாத. யோ நீ போய் டீ சொல்ற போடா. நீ என்ன பண்ற? பணத்தை கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வர. என்ன அதுல எல்லாத்தையும் நான் பண்ணி வைக்கிறேன். போ சீக்கிரம் செஞ்சு வை. டேய் நல்லா இருக்கான்னு பார்த்தயா? டீ வாங்க போறவன ஆளையே காணாம. சரி முதல்ல சோறு துண்ணுட்டு அதுக்கப்புறம். அண்ணாத்த என்னடா என்னன்னு என்கிட்ட டீ சொல்லிட்டு நீ பாட்டு சோறு சாப்பிடுற? ஓ முதல்ல டீ சொல்லிட்டுனா. சரி முதல்ல டீயே சாப்பிடலாம். சாப்பிட்ட ஒரு சின்ன விஷயம், சின்ன பையன் உங்ககிட்ட எப்படி ஐடியா கேக்குறேன் எனக்கு தெரியலையே. நீ முதல்ல மேட்டர் சொல்லு அண்ணத்த, அப்புறம் நான் உனக்கு ஐடியா சொல்றேன். அப்படியா? நம்மால ஒரு மெட்டி கேட்டா நான் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன், நீ வாங்கி கொடுத்துறியா? போ அண்ணத்த, நான் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமா? வேற ஐடியா சொல்லு. வேற ஐடியாவா? சரி மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமேல சாயங்காலம் வீட்டுக்கு போவேன்ல, அப்ப இந்த டிஃபன் பாக்ஸ் நிறைய மல்லிகைப்பூ வாங்கி மல்லிகைப்பூக்குள்ள மெட்டியை வச்சு அவளாண்ட கொடுத்தோன்னு வச்சுக்க. திறந்து பார்த்தா டமால், ஷாக் ஆயிட மாட்டா அவ. சரியில்லையே. சரியா இல்லையா? சரி சாயங்காலம் அவளை கோயிலுக்கு கூட்டு போய் ஐயர் கையில அந்த மெட்டியை கொடுத்து அவர் கையில அப்படி கொடுக்க சொன்னோன்னு வச்சுக்கோ. அது ஒரு பிரசாதம் மாதிரி இருக்காது? ஓரளவு குறவால. ஆனா நான் நினைச்சதுக்கு நீ இன்னும் வரல. நீ நினைச்சடமா என்ன கிடையாது. சரி நைட்டு இப்பதான் நான் நினைச்சதுக்கே நீ வந்துகிற. ரொம்ப விவரமான ஆளா இருப்ப போல இருக்க. சரி நைட் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமேல நம்ம ரவி பாய் கூட தூங்கிடுவான், அவளும் படுத்துருவா. அதுக்கப்புறம் நான் மட்டும் பூனை மாதிரி எந்திரிச்சு அப்படியே அவ கட்டுக்கிட்ட போய் அவ காலடியில உட்காந்து அந்த போர்வை எடுப்பேன். எடுத்துட்டு புதுசா வாங்கின அந்த மெட்டியை எடுத்து அவளுடைய அழகான விரலுக்கு நைஸா போட்டு விடுவேன். அக்காவும் நைஸா முழிச்சுக்கிட்டா? முழிச்சுக்கிட்டோம். நானும் நைஸா கண்டுக்காம இன்னொரு மெட்டி எடுத்து இன்னொரு விரலுக்கு போட்டு அந்த விரலுக்கு அழுத்தமா ஒரு முத்தம் கொடுத்தேன். ஐயோ உனினடா கழுத. உடனே அவ சந்தோஷத்திலையும் பூரிப்புலையும் அப்படியே ஏந்திரிச்சு என்ன அப்படியே கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி என் நெத்தில ஒரு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்ப சொன்னியே இது சூப்பர் ஐடியா. நீ எங்கயோ போயிட்டு போ. வாழக்கூடாதுமா. இப்ப உங்க அப்பா வந்துருவாரு. மணி 5 ஆச்சு, இன்னும் இந்த ஆளை காணுமே. உங்க அப்பா வந்த உடனே கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் போட்டோ ஸ்டுடியோக்கு போயிட்டு நீ நான் உங்க அப்பா 3 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க வாங்க, உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். யார் இந்த பெரிய மனுஷன் கிட்டயா? ஐயோ அழகுடமா அழுக்குடு. என்ன இவ்வளவு வீட்டு இருக்கு? மல்லிகை ஆனா நீ மட்டும் சீக்கிரமா தூங்கினடா. விடிய விடிய நோயினு அழுதுட்டுன்னு வெச்சுக்க. அப்புறம் என்னால ஒண்ணுமே. ஏய் ஏய் எனக்கு சீக்கிரமா இங்க வா. உன் பையன் ஒண்ணு கிடந்துட்டான் பார். அப்பா ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டாரே. வாடா 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 வாடா. ஒண்ணுக்கு போறதே வேலையா போச்சு இவருக்கு. எத்தனை தடவை தான் ஜெட்டி மாத்துறது? விடாம அழுதுட்டே இருக்கான். என்னடான் கேட்டோம்னா உடனடியா ஒரு தம்பி பாப்பா வேணும்ங்கறா. நான் தனி மனுஷன் என்ன பண்ண முடியும்? உனக்கு இப்ப பாரு அதே ஞாபகம் தான். கல்யாணம் ஆனதுமா அந்த மாதிரி பேசாதமா, மனசு ரொம்ப சங்கடப்படும். எனக்கு தெரியும் எப்படி பேசணும்னு. உங்களுக்கு என்ன பேசிறதுக்கு மட்டும் தான் தெரியும். போதும் போதும், குழந்தைய எங்கிட்ட குடுத்துட்டு மூஞ்சி கழுவிட்டு வா. மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாரு. மூஞ்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்லம்மா, சாமி கோயிலுக்கு போறதுக்கு மனசு மட்டும் சுத்தமா இருந்தா போதும். தெரியுமா இது கூட எனக்கு தெரியாதுமா, நீ சொல்லி கொடுத்ததுதான். வா வா சீக்கிரம் போலாம் வா. ஐயர் தூங்கிட போறாரு வா. நான் ரெடியாயி 1/2 மணி நேரம் ஆச்சு, நீங்க ரெடியா இல்லையா? ரெடி ரெடிடா. உனக்கு என்ன குழந்தையா குட்டியா, நீ சீக்கிரமா ரெடி ஆயிடுவ. இவன் பாரு வாழ் வாழ் அழுதுட்டா இருக்கான் பாரு. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இப்படி அழறிய? அழக்கூடாதுமா. கல்யாணம் சீக்கிரம் பண்ணாலும் குழந்தை மட்டும் லேட்டா பாத்துக்கணும்னு சொல்றது. வயசுக்கு மீறின பேச்சு உனக்கு. நான் கொஞ்சம் வச்சுக்கிட்டா? நீ ஒண்ணு குழந்தைய வச்சுக்கோனா? இந்த இந்த கூடைய வச்சுக்கோ. இல்லடா. இந்தமா பத்திரமா இந்த சாவியை வச்சுக்கோ. ஐயோ பால் புட்டிய மறந்துட்டே. குழந்தைய வச்சுக்க, பால் புட்டி கொண்டு தரேன். கொடு. நீ கோயிலுக்கு போன மாதிரிதான்.
ஐயோ அம்மா இங்கே போலடா, உனக்கு பால் புட்டி எடுத்துட்டு வரதான் போறேன். நான் வர வரைக்கும் அழாம இருக்கிறேன். செல்ல குட்டி குழந்தை பாத்தேன். பாருமா சீக்கிரமா வந்துரு, நீ இல்லாம நான் குழந்தைய வச்சுட்டு போராட முடியாது. டேய் சும்மாறா, நீயாவது பாலுக்கு தான் அழுவுற. நான் வயசுல அம்மாவே நான் அழுதுருக்கேன் தெரியுமா உனக்கு? சரி விடு, நான் உனக்கு பிஸ்கட் வாங்கி தரேன். என்ன அழாதப்பா. கல்யாண நாளே ராத்திரி அசத்துல அல்வா கல்வா ஏதாவது வாங்கி வச்சிருப்பானோ? டிஃபின் பாக்ஸ் வெயிட்டா இருக்கும் போது சந்தேகப்பட்டேன். கருப்பு இருக்கு, எப்பவுமே குறும்பு ஜாஸ்தி. உங்க அம்மா இருக்காளே. அழுகுதடி பாட முடியல, இங்கே ரெண்டு புள்ளானாதையா நிக்குது தெருவுல. எனக்குத்தான் தாயில்ல, என் புள்ளக்கிப்ப தாயில்ல, அழுது பார்த்து ஆறல. பச்சை புள்ள அழுகுதடி பாட முடியல, இங்கே ரெண்டு புள்ளானாதையா நிக்குது தெருவுல. எனக்குத்தான் தாயில்ல, என் புள்ளக்கிப்ப தாயில்ல, அழுது பார்த்து ஆறல, அழுது பார்த்து ஆறல. Ha 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 ha!
சீதாராமன் வரத்துக்குள்ள நம்ம தப்பிக்கணும். என் Yeah.
இன்னொரு அனாதை உருவாவதில் சீதாராமனுக்கு மட்டுமல்ல எனக்கும் உடன்பாடு இல்லை.